அஜீஷ் ஒரு பேஜ்க்கு போட வருதா ரெண்டு பேஜ்க்கும் போட வருதா? ஒரு பேஜுக்கு போட்டாச்சு, இன்னொரு பேஜுக்கு இப்போ வந்து போட போறேன். செட்டிங்ஸ்ல போயிட்டு மாத்திட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக ஒரு பேஜ் தான் லைவ் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டு நம்ம வந்து மீட் ஃபாதரில் ஷேர் பண்ணிடலாம் லைவ். ஓகே, இந்த லிங்க் எடுத்து அதில் போட்டு ஷேர் பண்ணி, இந்த லிங்க் வந்து அதில் ஷேர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டைம் இருக்கா? டைம் ஆயிடுச்சா? யா, வில் கிவ் த இன்ட்ரோடக்ஷன் நவ். அந்த லிங்க் வேணா போட்டு வந்துடுறேன், நான் அதுக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் போட்டு முடிச்சிடுறேன். ஷோர். ஓகே ஜபா, ரெக்கார்டிங் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா எப்படி? இல்லை? ஆ, ஓகே, டன். Yeah, okay. Hi, hello all. Good evening. This is Brother from Let's Talk, Let's Connect. So, already in area perku Let's Talk, Let's Connect na innan therinjirukum. Theriyadhavangalukkaga Let's Talk, Let's Connect na enna abingara pathi சொல்லிடுறேன். ஸோ லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு கெயின் அண்ட் ஷேர் நாலேஜ். அதாவது ஈஸியா சொல்லணும்னா, நம்மளுக்கு ஒன்ன பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது அதை பத்து பேர்கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு அதை பத்தி நாலேஜ் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும், ஆர் பத்து பேருக்கு சொல்லி தந்தோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதை சொல்லி தரதுக்கான, அதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட். ஸோ உங்களுக்கு எதுலையாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கு, அதை நான் பத்து பேருக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி செஷன் எடுக்கலாம். இல்ல, நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆனா இந்த கூகுள்ல எல்லாம் பார்த்து எது கரெக்ட் எது தப்புன்னு பாக்குறதுக்குன்னா எனக்கு சும்மத்தனமா இருக்கு, அதை யாராச்சும் சொல்லி கேட்டா நல்லா இருக்கும் இந்த டாபிக்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா தட் வில் ஆல்சோ பி குட். நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டேட்டர் அரேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சேட் பாக்ஸ்ல இருக்க செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணிட்டு அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வி வில் டூ தட். அண்ட் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் குரூப்ல இல்லாதவங்க லெட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கலாம். சோ தட் டெய்லி 6 to 7:30 இது மாதிரி செஷன்ஸ் நடக்கும். இது உங்களுக்கு ஆப்டா இருக்கும், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி அப்டேட்ஸ் அதுல வரும், அதனால அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் 200+ செஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த செஷன்ஸ் எல்லாம் என்ன என்ன, அதுல மேபி 1 or 2 உங்களுக்கு தேவையானதா இருக்கலாம். அது என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்கணும்னா தேர்டா ஒரு லிங்க் இருக்கு, அது கிளிக் பண்ணிட்டு அதுல இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பாத்துக்கலாம். யூடியூப்ல ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். அண்ட் 2 கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொன்னதும் தாண்டி ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அந்த நம்பர்ல கால் பண்ணி கேட்டுக்கலாம். தே வில் அசிஸ்ட் யூ. ஸோ டுடே வி ஹாவ் அஜீஷ் ரஹ்மான். ஸோ ஹீஸ் அ ஐஐடி ஸ்டூடெண்ட், ஐஐடி மெட்ராஸ்ல ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலியா அவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷனா கொடுத்துறேன். ஹீஸ் அன் அக்சசபிலிட்டி கன்சல்டன்ட் அண்ட் டெட் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் மைக்ரோசாஃப்ட், அமேசான் அண்ட் அசென்ச்சர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண சொல்ல போறாங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட இருந்தே கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். லைக் நம்ம யார் யாரும் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அதாவது நைட்டு சில டைம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், மழை பெஞ்சிட்டு இருக்கும், கரெக்டா கரண்ட் ஆஃப் ஆயிடும். சரி, ஓகே, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன சாப்பிட்டு நம்ம போன் வச்சுட்டு இருக்க மாட்டோம்ல, அதனால சரி போனை எடுத்துட்டு வந்து லைட் ஆன் பண்ணிட்டு பூச்சி விழுந்துச்சுன்னா என்ன பண்றது, லைட் ஆன் பண்றதுக்கு போனை எடுப்போம் அப்படின்னு போனை தேடி
எடுத்துட்டு வரதுக்குள்ள கரண்டே வந்துடும். அவ்வளவு கஷ்டப்படுவோம். லைக் டெம்பரரியா அந்த கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம இருட்டுல இருக்கிறதுக்கே நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு பெர்மனண்டா இப்படிங்கும் போது அவங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்றாங்களா இல்ல வேற மாதிரி ஃபீல் பண்றாங்களா என்னங்கிறத நம்ம சொல்றதை விட அத ரியாலிட்டியில இருக்கவங்க சொன்னா இன்னும் கரெக்டா இருக்கும். சோ அஜீஷ் ரஹ்மான் சொல்லுவாங்க அதெல்லாம். மீதி எல்லாரும் மியூட்ல இருந்துக்கோங்க. ஆனா நல்ல நல்ல க்வெஸ்சன் கேட்கும் போது அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் சொல்லலாம். அண்ட் த செஷன் இஸ் இன் ரெக்கார்டிங். யாருக்காச்சும் அதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் என்ன சொல்லலாம். தேங்க்யூ தேங்க்யூ அஜீஷ் ஃபார் ஆஃபரிங் த செஷன். நவ் த செஷன் இஸ் அப்ளை. யா கேக்குது? ஓகே தேங்க்யூ சோ மச் சுபா. வந்து இன்னைக்கு இவ்வளவு அபிஷியலா பேசி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனிவேஸ் So, thank you so much for joining, guys. Meet for Thought, அப்படினா என்ன எதுக்கு வந்து இது நடக்குது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பிபிடி அண்ட் வெபினார் மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் அதை விட வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸாக உட்காந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி பிபிடியில் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசினா நான் எப்படி பேசணும் அவர் டீ குடிச்சிட்டு அப்படி ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒரு சேட்டை போட்டு உட்காந்து நான் உங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ஓகே ஸோ மீட் ஃபார் தாட் அப்படின்னு கேள்விப்பட்டோடனே நீங்கள் ப்ரோமோ வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா வந்துட்டு இந்த பேர் கேட்டோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது என்னத்தை பற்றி நம்ம இந்த செஷனில் பார்ப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு மூணு பேர் எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு த்ரீ மெம்பர்ஸ் அன்மியூட். எதுக்காக இந்த செஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். எனக்கு இந்த செஷனை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா பிளைண்ட் பர்சன்ஸ் பத்தி ஏதோ ரிலேட்டடா நீங்க பேச போறீங்க எனக்கு அப்படி தோணுச்சு. சூப்பர் ஓகே. சோ வேற யாராவது? தீபா ஹியர். ஆ வாங்கம்மா. யா எனக்கு வந்து இந்த செஷனுக்குள்ள வந்து இருக்கும்போது நிறைய கியூரியஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு எனக்குள்ள. ஸோ இந்த பிளைண்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த பிளைண்ட் பர்சன்ஸ் வந்து எப்படி அவங்க லைஃபை லீட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அவங்க வந்து திங்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணுறாங்க, அவங்க வெளியே ஷாப்பிங் எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய கியூரியஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ ஐம் வெரி கியூரியஸ் டு ஹியர் ஆல் தீஸ் திங்ஸ் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச் மா. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரே ஒரு பர்சன். ஓகே சுபாஷ் சொன்ன மாதிரி தான் எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து என்னால வந்து கொஞ்சம் வால்யூம் இன்கிரீஸ் பண்ணீங்க மைக் கிட்ட வச்சீங்க. ஓகே இப்போ கேக்குதா? ஆ சொல்லுங்க. ஆக்சுவலா சுபாஷ் சொன்ன மாதிரி தான் ஏன்னா 10 நிமிஷமே என்னால இருட்டுல இருக்க முடியாது ஏன்னா நானே எங்கேயாச்சும் போய் விழுந்துருவேன். பட் ஐ அம் கியூரியஸ் டு நோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஹவ் யூ ஆர் லீடிங் த லைஃப் அப்படிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மீட் ஃபார் தாட்டில் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ மீட் ஃபார் தாட் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்துச்சுங்கிறத கான்செப்டுவலாக சொல்லிடுறேன். சின்ன ஒரு கொஞ்சமாக மொக்க போட்டு அதுக்கப்புறமா வந்து முக்கியமான விஷயங்கள் ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம போயிடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில இடங்களுக்கு நான் போகும்போது என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. லைக் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாதா இல்லை பாய் தெரியாதான்னு கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் என் கூட வரவங்கள்ட்ட கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எங்க அண்ணனோட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அவங்க கிட்ட போயிட்டு நம்பிக்கை கண்டு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அது வந்து என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்துட்டு ஒருவேளை நான் கேட்டா வந்து இதை தப்பா எடுத்துக்கணும், ஒருவேளை நான் வந்துட்டு டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணிடணும், ஒருவேளை எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகி சேடா ஃபீல் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு பயத்துல நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படா இது பண்ற, எப்படா அது பண்ற அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, மக்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து இருக்கு ஆனா அதை கேட்க முடியல, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஆட் ஃபீலிங் இருக்கு, நம்ம கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்றதுனால சரி ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு செஷன் வச்சுட்டு ஒரு நேரில் மீட் பண்ணி மக்களை வந்து நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும், இவங்க இப்படி இருப்பாங்களோ அவங்க அப்படி இருப்பாங்களோ இது பண்ணது, நமக்கு வந்து அசம்ஷன்ஸ் வந்து இருக்கிறது வந்து நல்லது, ஆனா வந்து அது வந்து ஜட்மெண்ட்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அதாவது இப்ப நமக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நம்மளா வந்து ஒண்ணு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா, இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம்ன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் செஞ்சிருவோம். இல்லைன்னா அது நிஜமாவே அது ஹெல்ப்பா தான் அமைதா இல்ல வேற ஏதோ விஷயமா மாறிடுதா அப்படிங்கறத நம்ம வந்து தெரியாம செஞ்சுட்டு இருப்போம். ஸோ டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம். அண்ட் என்ன மாதிரியான ஆத்தென்டிக் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு, என்ன மாதிரி டவுட் இருக்கு, இல்ல எனக்கு வந்து இது வந்து சுத்தமா தெரியல, நீங்க என்ன தப்பா நினைச்சு கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆட் ஃபீலிங்ஸுமே இல்லாம
நம்ம ஜஸ்ட் நீங்க பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, அப்படியே ஷோல்டர் மேல நம்ம வந்து கை வச்சுட்டு அழகா உட்காந்துட்டு நம்ம பொறுமையா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் என்னோட லைஃப் நான் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கேன் ஆஸ் அ விஷுவல் இம்பேர்ட் அப்படின்றதுனால. அண்ட் இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும், இந்த டீம்ல இருக்கவங்களுக்கும் சரி, இல்ல வேற வேற இடத்துல இருக்கவங்களுக்கும் சரி, என்னது நீ விஷுவல் இம்பேர்டா, ஆனா பாவியிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி. நான் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு அந்த எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது டவுட்டே வராத மாதிரி இருக்கும், எப்படிடா எப்படி வந்து இது இருந்துச்சு. அது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் போக போக அது வந்து சரியாயிடும், அது வந்து பிரச்சனை கிடையாது. சர்ப்ரைஸ் ஆகுறது தப்பில்ல, இன்ஸ்பயர் ஆகுறது தப்பில்ல, மோட்டிவேட் ஆகுறது தப்பில்ல. ஆனா எங்க வந்து நமக்கு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, நம்மளா வந்து ஏதோ ஒரு அசியூம் பண்ணிட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்றதுப்போ அது மிஸ்டேக் ஆகிடும். அப்படி அது இல்லை அப்படின்னா லைக் நம்ம வந்து ஹெல்ப் பண்றோங்கிற பேர்ல நம்ம வந்து பிட்டி எடுத்துக்கிறோம், இல்லை வந்து சிம்பத்தியா பாக்குறோம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன், இதுதான் வந்து மீட் ஃபார் தாட்டுக்கான வரலாறு. ஸோ மீட் ஃபார் தாட் அப்படிங்கிறத நேரில் மீட் பண்ணி மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது, அதனால தான் அது பேர் மீட் ஃபார் தாட். பட் இந்த லாக்டவுன்லாம் வந்ததுக்கப்புறம் சரி வெபினாராக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரைக்கும் ரெண்டு செஷன் பண்ணேன், லெட்ஸ் டாக் லெஸ் கனெக்ட்ல இது ரெண்டாவது செஷன், நான் தனியாக ஒரு செஷன் பண்ணேன். அண்ட் மக்களுடைய வரவேற்பு ஆதரவு பார்த்துட்டு வா இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு நிறைய சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பண்ண முடியாமல் போயிடுச்சு, நிறைய காரணங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் ஃபைனலி ஐ எம் ஹியர் வித் யூ டு டாக் அபவுட் பர்சன்ஸ் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட், என்ன பண்றோம், என்ன போயிட்டு இருக்கு, எப்படி லைஃப் போகுது, வீட்டில் தண்ணிலாம் வருதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம நம்ம ஜஸ்ட் வந்து லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து ஜாலியா பேசிக்கிட்டே வந்து இன்ட்ராக்டிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். லைக் இது வந்து அப்பேசிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை, நடந்து நடந்து வந்து உங்களுக்கு கேள்வி எல்லாம் கேட்பேன். ஸோ எல்லாரும் மைக் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, அப்பப்போ அன்மியூட் பண்ணி பேசுங்க, அப்பதான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவா. இதுல என்னப்பா ஒரு பிபிடி ஏதாவது இருந்ததுன்னா நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவேன் அப்படின்னா, இது பிபிடியில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் கிடையாது, உங்க மைண்ட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சோசியல் ஷிஃப்ட். ஸோ இங்க என் ஃபேஸை பார்த்து நீங்க பேசும்பொழுது இனிமே யாரை நீங்க எந்த ஒரு விஷுவல் இம்பேக்ட் நீங்க மீட் பண்ணும்போதும் என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும்போது, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும்பொழுது அது ஒரு சோசியல் ஷிஃப்டா அமையும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து பிபிடி எதுவுமே பண்ணல. ஆனா இதுல நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காட்ட போறேன், என்னோட மொபைல் நான் எப்படி யூஸ் பண்றேன், லேப்டாப் நான் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் நம்ம எல்லாரும். ரெடியா? ரெடினா சாட்ல அப்படியே ரெடின்னு போடுங்க பார்ப்போம். குட்டி எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஆ ஓகே, ஸோ ஐ திங்க் ஒவ்வொருத்தங்க ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஸோ எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, எல்லாரும் உங்க கண்ணை முடிக்குங்க, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸோ உங்க போன்ல இருக்கீங்க அப்படின்னா போனை கீழே வச்சுட்டு கண்ணை முடிக்குங்க, இல்லை லேப்டாப்ல இருக்கீங்க அப்படின்னா அப்படியே கண்ணை முடிக்குங்க. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து சொல்லுவேன், அதை நீங்க வந்து உங்க கையால தொடணும். உங்க பாடி பார்ட்ஸை நீங்க வந்து உங்க கையால தொடணும். நான் என்ன எந்த இடத்த சொல்லணும் அந்த இடத்த நீங்க தொடணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் எக்ஸசைஸ் புரிஞ்சது இல்லை? ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு உங்களுடைய தலையை தொடணும். நான் தொடுறேன், ரொம்ப ஈஸி, தலையை தொடணும் அவ்வளோதான். அடுத்து நீங்க உங்களுடைய மூக்கை தொடணும். ஓகே, எல்லாரும் கண்ணை மூடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுடைய தொடை இருக்கு இல்லையா, கால் தொடை, அந்த தொடையில வந்து நீங்க கை வைக்கணும். ஓகே, அடுத்து உங்களுடைய செஸ்ட், நெஞ்சு பகுதியில வந்து நீங்க கை வைக்கணும். ஓகே, இப்போ நீங்க வந்து கண்ணை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுடைய பாடி பார்ட்ஸ் நான் தொட சொன்னேன், நீங்கள் வந்து தொட்டிருப்பீங்க, கண்ணை மூடிட்டு தான் தொட்டிருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருந்ததா? யாருக்காவது எனக்கு வந்து என்னுடைய கை எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியலை, கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை தலையை தொடுறதுக்கு வந்து எங்கே இருக்குன்னு நான் பார்த்து தான் தொட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம், அன்மிட் பண்ணி. ஆ அரவிந்த் ப்ரோ இல்லைன்னு சொல்லிட்டீங்க, வேற யாருக்காவது? இல்ல ப்ரோ இல்ல, என்னுடைய தொடை வந்து நான் தேடி பார்த்தா தொட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, யாரும் இல்ல. ஓகே ஓகே, ஸோ யாருக்குமே இருந்திருக்காது அப்படிங்கறதான் என்னுடைய நம்பிக்கை. ஏன் இருக்காது அப்படின்னா, உங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய மசில் மெமரியில ரெக்கார்ட் ஆகிருக்கும், கரெக்டா? ஸோ உங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய மசில் மெமரியில ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் அ மினிட், ஓகே
சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ நம்ம வந்து அப்படியே போகலாம். இப்போ இந்த மாதிரி கை வைக்கும் பொழுது உங்களுடைய கையில் காலில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், வைக்கும் பொழுது உங்களுக்கு யாருக்கும் எந்த கஷ்டம் இருந்திருக்காது, ஏன்னா உங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து உங்களுடைய மசில் மெமரியில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ மசில் மெமரியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய பாடி பார்ட்ஸ் எங்கெங்க உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் எல்லாருக்குமே, அது கண்ணு தெரியுதோ தெரியலையோ நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம். நம்ம எப்படி நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு இப்போ பாத்ரூம் போயிட்டு எப்படி க்ளீன் பண்ணிட்டு வரீங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேருக்கு வரும் இல்லையா. ஸோ நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எங்கே இருக்குங்கிறது நமக்கு கண்ணு தெரியுதோ தெரியலையோ அந்த பாடி பார்ட்ஸ் எங்கே இருக்குது நமக்கு ஈஸியாக ஃபீல் ஆகிடும். ஸோ அந்த ஃபீலிங் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு டெய்லி விஷயங்கள் வந்து நடத்திட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இந்த டவுட் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணிடலாம். எப்படி வந்து பேசிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி வந்து தலை செய்வீங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாப்பிட்றீங்க, இல்லை மற்ற விஷயங்கள்லாம் எது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் கை இருக்குன்னா இங்கே இருக்குன்னு தெரியும், மூக்கு இங்கே இருக்குன்னு தெரியும், வாய் இங்கே இருக்குன்னு தெரியும், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இடம் தான். ஸோ அதனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு கண்ணு தெரியணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஒன் ஆஃப் தி திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம், டெக்னாலஜி. டெக்னாலஜி வச்சுட்டு தான் வந்து மெயினாக லைஃப் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜூமில் கனெக்ட் ஆகியிருக்கேன், இது வந்து எனக்கு யாருமே கனெக்ட் பண்ணி கொடுக்கல, நானே வந்து கனெக்ட் ஆகி நானே வந்து ஆக்சஸ் பண்ணி தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ, சாரி நான் கொஞ்சம் இப்பதான் ஜாயின் பண்ண, லேட் ஆயிடுச்சு. யா ப்ரோ, அப்படியே மியூட்ல இருங்க, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியதா? யா தெரியுது ப்ரோ. ஆ ஓகே. சோ இப்போ நான் ஒரு சவுண்ட் கொடுக்கறேன், அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேக்குதா? ஃபோல்டர் வியூ லிஸ்ட் YouTube 12 of 13. என்னோட டாக் பேக் வந்து பேசுறது உங்களுக்கு கேக்குதா? வருது war nine document 1 நம்ம ஒரு வேர்ட் ஃபைல் ஓபன் பண்ணிச்சோம். சோ ஸ்கிரீன் ரீடர் சாஃப்ட்வேர் அப்படினா என்ன அப்படினா நம்ம ஸ்கிரீன்ல என்ன இருக்கோ அதை நமக்கு படிச்சு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பக்கத்துல ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு நம்ம யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தாங்கனா எப்படி இருக்கும்? இது வந்து செட்டிங்ஸ் பா, இது வந்து RTR, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்னென்ன ஸ்பீச் மோட் ஆஃப் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஸ்கிரீன் ரீடர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் டைப் பண்ணும்போது நான் என்ன லெட்டர் டைப் பண்றேன், ஏ ஏனா ஏ பினா பின்றத நமக்கு சொல்லிடும். ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா வாய்ஸ்ல நான் சொல்றேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நீங்க வந்து வாய்ஸ்ல பேசுவீங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் வந்து அதுகிட்ட பேச மாட்டேன், அதுதான் என்கிட்ட பேசும். ஓகேவா? ஸோ நான் வந்து எல்லாரும் எப்படி யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் டைப் பண்ணுவேன். எல்லாரும் எப்படி டச் ஸ்கிரீன் மொபைல் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஆப்போசிட்ல இருந்து அந்த கம்ப்யூட்டர்ல இருந்தும் அந்த மொபைல்ல இருந்து மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஆடியோ வரும். ஸோ ஓகேவா? ஸோ நிறைய பேர் வாய்ஸ் ரெகக்னிஷன் வந்து நான் யூஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நீங்க வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஹே கூகுள் அப்படி சொல்லி சொல்லுவீங்களா, ஓபன் செட்டிங்ஸ் அந்த மாதிரி சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க. இல்ல அது கிடையாது, அது வந்துட்டு வேற விஷயம். பட் நான் வந்துட்டு நார்மலா இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுகிட்ட இருந்து எனக்கு ஃபீட்பேக், அதாவது கம்ப்யூட்டர் கிட்ட இருந்தும் மொபைல் கிட்ட இருந்தும் எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குங்கிறதா விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த டெமோ பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஓபன் பண்ணிட்டேன், யாரும் மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன், மியூட் பண்ணிக்கங்க. சோ இப்ப நான் டைப் பண்றேன், from prabhu bala subramaniam to everyone may I. நீங்க டைப் பண்ற क्वेश्चंस வந்து அப்படியே எனக்கு படிக்கும். ஓகே, சோ நான் வந்து பார்க்கலாம். T H A N. நான் உங்களுக்கு மெதுவா டைப் பண்றேன். K think y o u u f o r 4 j o I n I n G joining P E O P L E people dot. Okay, wow. So இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது நம்ம என்ன டைப் பண்றோம்? From Subrid Ha Selvarajan to everyone. No probs for. Okay, wow. So இந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள்
Hi. This is J.E. இந்த மாதிரி From subreddit Meeting controls window Document 1 Tamil English Blank This is E-Z A-G Blank இதே உங்களுக்கு ரீட் பண்ணனும் இதே ஒரு ஆர்டிகல் படிக்கிற அப்படினா எப்படி படிக்கலாம் அப்படினா மணி கண்டங்க இத நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம் டயல் சூஸ் எஸ் சேவ் பட்டன் ஆல் சேவ் இருக்கு டோன்ட் சேவ் பட் ஃப்ரம் டோன்ட் சேவ் னு சொல்லுதா டோன்ட் சேவ் னு சொல்லும்போது நம்ம என்ன குடுக்குறோம் மீட்டிங் கண்ட்ரோல் வந்துறோம் ஓகேவா சோ இதுதான் வந்த விஷயம் as simple as python f ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஆர்டிகல் படிச்சு பார்க்கலாம் உங்களுக்காக ஒரு ஆர்டிகல் படிக்கிறேன் mozilla firefox hbr hbr o R G org okay. Harvard business list with why do your employees illa ena promotion kedaiyadhu enak romba pidicha website adanal dhaan idu open panniruken why do your employees how why business special coverage head popular topics head productivity link heading left we all iPhone has left the meeting get the best in management think we all need get the best in man subscribe now see all top follow this topic link product money list with how to keep your team இப்ப இது ஓபன் பண்றோம் இந்த டாபிக் ஓபன் பண்றோம் how to keep your team motivated remotely busy okay so app for the h meeting can 9 fake how to keep your how to keep no next out of ed h h a ed edit box open tab meeting can okay 9 button on top admon knob on friend room tile இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்ப இதுல என்ன see who react படிச்சு காட்டும் நான் ஆர்டிகல் ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் மெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் button love 29 people இப்ப நான் facebookல உள்ள இருக்கேன் இப்ப இந்த facebookல பாத்தீங்கன்னா button care one person out of toolbar button padma pre your அந்த லாங்குவேஜ் மட்டும் பொறுத்துக்குங்க ஏனா அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த ஸ்டைல்ல இருக்கனால கொஞ்சம் புரியாது button leave a comment heading level 5 comments separator button view previous comments list with one items link bar at ram okay இதுதான் வந்து meeting laptop mute stop சோ இதுல ஏதாவது உங்களுக்கு stop இருக்கா அப்போ போய் கேட்டுங்க நான் ஸ்க்ரீன் ஷேர் வந்து க்ளோஸ் பண்ணலாமா இல்லை இதில் நீங்கள் வே இது எப்படி பண்ணுவீங்க அது எப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்போ போய் கேட்கலாம் நம்ம ஃபைனலாக மொத்தமாக கேட்குறத விட அப்போ போய் கிளாரிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன டவுட்டு இப்போ மேபி எங்களுக்கு கேட்கும் போது நான் பாதிலாம் ஜாயின் பண்ணேன் சாரி இஃப் நான் ஏதாவது தெரிக்கே நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கேட்டேன் என்னன்னாக்க இப்ப இது வந்து நீங்க ஒவ்வொரு இது டிராக் பண்ணும் போது அது வரிசையா சொல்லிட்டே போகுது மேபி அஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும் போது இது வந்து ரொம்ப டூ மச்சா நிறைய சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பட் இதை வந்து ஈஸியா வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியா பகுத்து பிரிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா போக முடியுது அது ஈஸியா இருக்கா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாத்தையுமே சொல்லும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்குன்னா அந்த மெசேஜ் சொல்லிட்டு அதோட டைமிங்கும் சேர்த்து சொல்லும் ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தூரத்துலேருந்து கேட்கும்போது மெசேஜை மட்டும் படித்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணும் பட் ஆனால் எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நான் ஷேர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லும்போது அது ஷேர் ஸ்க்ரீன் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அது பட்டன் சொல்லுதுன்னா அது பட்டனா லிங்கா அது வந்து ஹெட்டிங்கா இல்லைனா அது வந்துட்டு கிளிக் பண்ணுற மாதிரி பட்டனா இல்லை கிளிக் பண்ண முடியாத பட்டனா அந்த பட்டனை கிளிக் பண்ண முடியுமா இல்லை இருக்கா எல்லாமே அது சேர்த்து தான் சொல்லுவோம் ஸோ இப்ப ஷேர் ஸ்கிரீன் இப்ப இந்த இடத்துல மியூட் கரண்ட்லி அன்மியூட்டட் பட்டன் மியூட் கரண்ட்லி அன்மியூட்டட் பட்டன் அப்படி சொல்லுது ஆனா அது வெறும் மியூட் பட்டன் மட்டும் தான் நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்வோம் அது மியூட் பட்டன் அப்படி சொல்வோம் ஆனா மியூட் கரண்ட்லி அன்மியூட்டட் பட்டன் சொல்லும் ஷிவ் ஹஸ் ஜாயின்ட் தி மியூட்ன்ற பட்டன் இருக்கு அது இப்போ அன்மியூட்ல இருக்கு அதுக்கு பேர் பட்டன் பட்டன்னா என்ன அதை கிளிக் பண்ணலாம்னு அர்த்தம் சோ அது பட்டன் சொல்லல அமேசிங் முடியாதுன்னு அர்த்தம் சோ இதுதான் மேட்டர் சோ இப்போ HP ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ செட்டிங்ஸ் டிராப் டவுன் பட்டன் ஆடியோ செட்டிங்ஸ் ட்ராப் டவுன் பட்டன் சொல்லிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடியோ செட்டிங்ஸ்ன்றது அதோடைய பேரு அது பட்டன் அது கிளிக் பண்ண முடியும் அதே ட்ராப் டவுன் பட்டன் ட்ராப் டவுன் அதுக்குள்ள கிளிக் பண்ணா ரெண்டு மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் மெனு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ மைக்ரோஃபோன் சேம் இஸ் இந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அது ட்ராப் டவுன் பட்டனா இருக்கும் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்தாதான் அதை கரெக்டாக ப்ராப்பர் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா அதோடைய விஷயம் ஓகே ப்ரோ
ஓகே இந்த சாஃப்ட்வேர் பேரு சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆரம்பத்துல சோ இது பேர் வந்து NVDA நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் சொல்லுவாங்க NVDA and இதே இன்னொரு வந்து JAWS னு ஒன்னு இருக்கு JAWS JAWS சோ NVDA Raj has left the meeting free இது வந்து நீங்க ஜஸ்ட் இதல போய்ட்டு NVDA னு அடிச்சீங்கனா ஓபன் ஆயிடும் உங்களுக்கு வந்துரும் சோ இத டவுன்லோட் பண்ணி நீங்க சும்மா வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது ஓபன் சோர்ஸ் டூல் தானா அது இது ஓபன் சோர்ஸ் டூல் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நமக்கு ஏத்த மாதிரி ஐ மீன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ன்றீங்க யா 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 ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் சோ டெக்னாலஜி பார்ட் முடிச்சிட்டு அடுத்து போலாமா இன்னொரு சின்ன டவுட்ங்க சாரி இப்போ வந்து இது இமேஜ் இவ்வளோன்னு சொல்லுது இல்லை லைக் ஒரு இமேஜை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க இந்த இமேஜ்னு சொல்லிட்டு இமேஜுக்கு நான் வந்து அப்புறமா வர வரும் இப்போ முடிச்சிடுறேன் ஓகே ஓகே ஸோ இதை தவிர வேற எதுக்காக ஏதாவது டவுட் இருக்கா ஸ்கிரீன் ஷேர் க்ளோஸ் பண்ணிடலாமா Stop share button. I'm Ajit. Prasanna, one chinna doubt. Ah, chalo. Pradeep Nelson is left. இப்ப நார்மலா வந்து இப்ப உங்களோட டெஸ்க்டாப்ோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு நீங்க ஹோம் ஸ்கிரீனோட பட்டன்ஸ் எல்லாமே. கொஞ்சம் மைக் கிளாரிட்டி இல்ல bro. ஆ ஓகே இப்ப கேக்குதா? ஆ கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதா அத கிளாரிட்டி இல்ல சொல்லுங்க bro. ஆ ஓகே இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நான் கேக்குறேன் bro. இப்ப ஒண்ணுல எங்க லேப்டாப்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா விண்டோஸோட ஸ்கிரீன்ல வந்து கீழே இருக்கும் நீங்க மேல சைடுல வச்சிருக்கீங்களா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது வச்சிருக்கீங்களா எந்த வச்சிருக்கீங்களா இல்ல நார்மலா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதா வச்சிருக்கீங்களா bro அதெல்லாம் ஸோ அது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய கஸ்டமைசேஷன் தான் ஸோ அது ஸ்பெஷலாக எதுவுமே வச்சிடல அண்ட் எப்போவுமே எல்லா லேப்டாப்லேயும் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு டிஃபால்ட்டாக அந்த மாதிரியே தான் வச்சிருக்கேன் எந்த சேஞ்சஸ் நான் பண்ணலை அண்ட் ஒன் மோர் திங் எல்லாருக்கும் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா லேப்டாப்பும் சரி ஃபோனும் சரி ஸ்பெஷலாக தனி ஃபோன்லாம் எதுவுமே கிடையாது நான் அந்த ஃபோன் மேட்ருக்கு வந்து இப்போ வரேன் ஸ்டாப் ஷேர் ஸ்பேஸ் நான் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே என்னோட போன் உங்க எல்லாருக்கும் தெரியுதா? யா தெரியுது. தெரியுது. சோ கஸ்டமர். சோ இந்த போன்லயும் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் Samsung Galaxy ஒரு நிமிஷம். இது வந்து நார்மல் Samsung Galaxy உடைய ஒரு மொபைல் அப்படின்றதா. இதுல வந்து ஸ்பெஷலா ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான Samsung மொபைல் தான். இது ஸ்பெஷலா எந்த ஒரு மொபைலுமே கிடையாது. நார்மலான மொபைல் ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரோடைய மொபைல்லையுமே செட்டிங்ஸ் போனீங்கன்னா அக்சசபிலிட்டின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த கை வச்ச மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அது உள்ள வந்து டாக் பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா லொடா 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 லொடான்னு ஒன்று பேசும் அதுதான் அந்த டாக் பேக் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி நான் யூஸ் பண்ணி உங்களுக்குலாம் சேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் இப்போ நான் ஸ்க்ரீன் வந்து அனேபிள் பண்ணுறேன் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டிடலாம் இப்போ இது வந்து நமக்கு வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்கு நம்ம எல்லா யூஸ் பண்ணுவோம் டிஸ்ப்ளே பிரைட்னஸ் ஸ்லைடர் 43% ஓகே ஓகே சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த வந்து இப்போ இங்க வந்து ஸ்பாட்டிஃபை போன் வாட்ஸ்அப் கேமரா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் எதையாச்சும் ஒன்னு டச் பண்றேன் ஸ்பாட்டிஃபை வாட்ஸ்அப் கேமரா யூடியூப் இப்போ நான் டச் பண்றேன் ஆனா எதுவுமே ஓபன் ஆகல அத நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க நார்மலா ஸ்பாட்டிஃபை இருக்கு இத டச் பண்ணா ஓபன் ஆயிடும் ஆனா ஓபன் ஆகல ஏன்னா அது வந்து என்னன்றத ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லிடும் நம்ம அதை ஓபன் பண்ணணும் அப்படின்னா டபுள் டேப் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜிமெயில் இருக்கு இப்ப இந்த ஸ்பாட்டிஃபை இருக்கு இந்த ஸ்பாட்டிஃபை நான் ஓபன் பண்ணா டபுள் டேப் பண்ணா ஓபன் ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் இருக்கு நான் கேட்டுட்டு இருக்க சாங்ஸ் எல்லாமே இருக்கு இந்த சாங்ஸ் என்னென்ன சாங்ஸ் இருக்குன்றத டச் பண்ணா சொல்லும் ஸோ இதோடைய ஆக்சென்ட் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் போப்போ வந்து உங்களுக்கு பழகிடும் இல்லை இந்தியன் ஆக்சென்ட் கூட வச்சுக்கலாம் நமக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ் கூட வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாட்ஸ்அப் போறேன் இப்போ வாட்ஸ்அப் போனேன் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாட்ஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் யூடியூப் போனேன் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது ரெண்டு ஃபிங்கர் வச்சு ஸ்க்ரோல் பண்ணணும் ஷோயிங் ஐட்டம்ஸ் 2 to 4 பட் பேக் பட்டன் ஒன் யூ ஆர் கிளாரிட்டி ஓகே நோட்டிஃபிகேஷன் சைலன்ட் ரைட் டிஸ்ப்ளே ரைட் டிஸ்ப்ளே பிரைட்னஸ் ஸ்லைடர் 74% டிஸ்ப்ளே பிரைட்னஸ் ஸ்லைடர் 48% ஓகே பேக் பட்டன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எல்லாரும் பாத்துるப்பீங்கன்னு நினைக்கிறேன் லேப்டாப் மொபைல் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்றேன் சோ இப்போ வந்துட்டு இவர் இமேஜ் பத்தி கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க அதுக்கு நம்ம போலாம் இப்போ இன்ஸ்டாகிராம் போலாம் இன்ஸ்டாகிராம்ல தான் இமேஜ் நிறைய இருக்கும்
இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் போறேன் போட்டோ ஷேர் பை டெவிக் 052 வீடியோ பை ஃபிலிம் ப்ரொஜெக்டர் இது விட்டலாம் போட்டோ பை ஹப்ஸ்பாட் போட்டோ பை ஹப்ஸ்பாட் ஆன் ஆகஸ்ட் 13th 2020 சோ இப்போ போட்டோல பாத்தீங்கன்னா இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல என்னன்னா அந்த போட்டோல என்ன இருக்குங்கறத நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல காட்டும் அதாவது சொல்லிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த போட்டோல வந்து ஒரு பையன் இருக்கா ஒரு பொண்ணு இருக்கா அவன் ஷூ போட்டிருக்கா பிளாக் கலர்ல போட்டிருக்கா ஒயிட் கலர்ல போட்டிருக்கா அப்படிங்கறத நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்க பிக்சர்ஸ் வந்து சொல்லிடும் ஓகே ஸோ இந்த மாதிரி போட்டோஸ் வந்து லோடிங் ஆகி நமக்கு டிஸ்கிரிப்ஷன் வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அவங்க ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் இதே வந்து நீங்க எனக்கு ஒரு போட்டோ அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு ஸோ நான் காமிச்சா ரொம்ப நேரம் ஆகிடும் ஸோ அதனால அதை நம்ம அப்படியே விட்டுடலாம் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு அந்த இமேஜ் உள்ள அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ்ல என்ன இருக்கு ஸோ அந்த இமேஜ்ல வந்து ஒரு பையன் இருக்கா ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடும் இதே வந்து இன்டெலிஜென்ட் டூல்ஸ் நிறைய ஆப்பிள் அண்ட் சாம்சங்ல என்ன இருக்குன்னா அது ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கு ஸோ அந்த ஃபேஸ்க்கு வந்து நம்ம பேர் கொடுத்துட்டோம் இப்போ வந்து அஜீஸ் அப்படின்னு நேம் கொடுத்துட்டோம்னா அடுத்த வாட்டி அந்த இமேஜ் வரும்போது இதுல அஜீஸ் இருக்காரு அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா நமக்கே சொல்லிடும் ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இமேஜ் வந்து பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து டெக்னாலஜி ஸோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கு அப்படின்னா பர்சன்ஸ் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட் வந்து இதுதான் அதுதான் லிமிட் பண்ணாம டீச்சர் தான் ஆவாங்க மியூசிக் தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா விதமான விஷயங்களையும் அது பண்ணலாம் அதாவது ப்ரோக்ராமிங் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்றது சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது ஆப் டெவலப் பண்றது எல்லாமே பண்ணலாம் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டிசைனிங்க்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பார்க்காம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில 3D மாடல்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரிசர்ச் அண்டர் ரிசர்ச்ல போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ சுபா வந்து என்னோட இன்ட்ரெக்ஷன்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அமேசான் மைக்ரோசாஃப்ட் அண்ட் இந்த மாதிரி கம்பெனிலலாம் நான் வந்துட்டு இன்டர்ன் பண்ணேன் அண்ட் ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது என்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அக்சசபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸல் வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் ரீடர்ல யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா ஈஸியா இருக்காங்கிறத நமக்கு சொல்றதுக்கு பேர் தான் வந்துட்டு அக்சசபிலிட்டி டெஸ்டிங் ஸோ இந்த அக்சசபிலிட்டி டெஸ்டிங்க்கு வந்து இப்போ நிறைய ஃபியூச்சர் இருக்கு அதுக்கு நம்ம ஓரளவு கோடிங் நாலேஜ் இருந்தா போதும் அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம அக்சசபிலிட்டி டெஸ்டிங் ஜாப்ல வந்து போய் கலந்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து டெக்னாலஜியோடைய பார்ட் ஸோ டெக்னாலஜி வச்சுட்டு நம்ம வந்து எவ்ரிடே லைஃப்க்கு வரலாம் ஸோ டெக்னாலஜி வேற ஏதாவது டவுட் இருக்கா அஜீஷ் டெக்ஸ்ட் யூஸ் பண்றது சொல்லிட்டீங்க இந்த எமோஜி ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதையும் சொல்லலாமே கரெக்டான நாள் கரெக்டான கேள்வி கேட்டீங்கப்பா நீ கேட்டதுனால உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நீ அப்படியே வாட்ஸ்அப்ல போய் எனக்கு எமோஜி அனுப்பு அஜீஷ் நான் அனுப்புறேன் ஓகே ஆரம்பிச்சாலும் ஓகே இப்போ வந்துட்டு அனு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம இதை வந்து படிச்சு பார்க்கலாம் அவ்வளவுதான் நான்சி வந்து ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்டிக்கர் வந்து நமக்கு வந்து ரீட் பண்ணாது ஸ்டிக்கருக்கு வந்து நமக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வரல எவ்வளவு வந்திருக்கு ஓகே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாரும் நம்பரே சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுது ஓகே சோ ஓகே ஒரு நிமிஷம் வால்யூம் குறைச்சிடலாம் 6:39 PM ஓகே இல்ல லட லடன்னு அது கத்திட்டே இருக்கும் ஓகே சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அது பார்ட்டிங் ஃபேஸ் ஃபேஸ் வித் டியர்ஸ் ஆஃப் ஜாய் அப்புறம் வந்துட்டு கிரைங் ஃபேஸ் வரி ஃபேஸ் அந்த மாதிரி எல்லா ஃபேஸ்க்குமே எல்லா எமோஜிக்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு சோ ஒவ்வொரு இமேஜுமே நீங்க சாரி இமேஜ் இல்ல எமோஜி நீங்க அனுப்பும்போது அது என்ன எமோஜி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிடும் சோ தட் எல்லாம் தப்பிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எமர்ஜி அமிச்சாலும் நம்ம வந்து படிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அண்ட் கிஃப்ட்டுக்கும் ஸ்டிக்கருக்கும் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும் இப்போ நீங்க என்றது நிறைய கிஃப்டும் ஸ்டிக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எவ்ரிடே லைஃப்க்கு வந்துடலாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சிம்பத்தி சிம்பத்தினா என்னப்பா எனக்கு புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இப்போ ஒரு கதை சொல்கிறேன் நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அந்த இடத்துல வந்து நான் லைனில் நின்றுட்டு இருக்கேன்
கொஞ்சம் பின்னாடி நிக்கிறேன். இப்ப என்ன பாத்தீங்கன்னா நான் வந்து 6 feet ஹைட் இருப்பேன், அண்ட் வெயிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாடி டெவலப் பண்ண ஒரு நல்ல ஒரு ஃபிட்டான பாடின்னு வச்சுக்கோங்க, என்ன பார்த்தனவே ஓரளவுக்கு ஃபிட்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா லைன்ல நான் நிக்கிறேன், நான் பின்னாடி நிக்கிறேன், எல்லாருக்கும் பின்னாடி நிக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து என்ன பாக்குறாரு, என்ன பார்த்த உடனே கண்ணை பாக்குறாரு, கண்ணு வந்து இப்படி ஒழுங்கா நேரா இல்லாம இப்படி மூடிட்டு இருக்கு, இல்ல இப்படி அசைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அவரை பாக்கல வேற பக்கம். அப்ப பார்த்தோன்னே ஓ பையன் வந்து பிளைண்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி நீங்க வாங்க, நீங்க ஏன் பின்னாடி நிக்கிறீங்க, நீங்க முன்னாடி வாங்க, நீங்க தம்பி ஏன் நிக்க சொன்னீங்க, அவரை உட்கார சொல்லுங்கப்பா, அவரு ஏன்ப்பா கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட உடனே என்ன ஃபீலிங் வரும் அப்படிங்கிறத, ஸோ இப்போ யாராவது நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபீலிங் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்கன்னா, பாவம் இவருக்கு வந்து கண்ணு தெரியல, ஆனா அவர் வந்துட்டு ஏன் வந்து நிக்கிறாரு, அவர் ஏன் நிக்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கன்சர்ன்ல தான் சொல்றாரு, ஒரு நல்ல எண்ணம்னு வச்சுக்கலாம். ஆனா அதோட எப்படி அது வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து 23 இயர்ஸ் 24 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்மளால நிக்க முடியும், ரெண்டு கால் நல்லா தானே இருக்கு, உடம்பு நல்லா தானே இருக்கு, என்னால வந்து அவரை விட நல்லாவே நிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 1 hour எக்ஸ்ட்ராவே நிக்க முடியும், அவ்வளவு ஃபிட் இருக்கு, அவ்வளவு எனர்ஜி இருக்கு. நம்ம கிட்ட வந்து அப்படி சொல்லும் பொழுது ஒரு நார்மலா ஒருத்தங்கிட்ட போய் சொன்னா கண்ணத்திலேயே அரைஞ்சிருவான், ஆனா நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியா நின்றுப்போம். அதுதான் விஷயம். ஸோ இப்ப சிம்பத்தி நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து இன்டென்டா நம்ம வந்து நம்மளே ஃபீல் பண்ணிக்க கூடாது, அவர் வந்து உட்காரணும் அப்படின்னு நம்மளே நினைச்சிக்காம மேபி அவர்கிட்ட போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒருத்தர பாக்குறீங்க, அவர்கிட்ட போயிட்டு நீங்க நின்றுருக்கீங்களே, நீங்க உட்காரத்துக்கு ஆசைப்படுறீங்களா, இல்ல நீங்க நிக்கிறீங்களா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். பரவாயில்ல நம்ம கிட்ட நம்ம கன்சர்ன் கேட்கறாங்க. நம்ம கன்சர்னே இல்லாம நம்ம ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணும் பொழுது யாரா இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜூஸ் பாட்டல் இருக்கு, இல்லையே வந்து இப்போ இது பாத்தீங்கன்னா இதுல வந்து சமோசா இருக்கு. ஸோ இந்த சமோசா வந்து எனக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாரு, ஓகேவா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு, அப்படியே சமோசா காமிச்சிட்டே சாரி பசிதுனா. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபீல் ஆகுனா, ஒரு சமோசா பேக்கெட் கூட எனக்கு பிரிக்க தெரியாதா, ஒரு ஜூஸ் பாட்டில் கூட எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாதா, அதை நீங்க ஓப்பன் பண்ணி தான் தரணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வரும். ஆனா இந்த ஃபீலிங்க யார்ட்டையும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம அவங்ககிட்ட சொன்னா, ஏன்னா அவங்க வந்து ஒரு கன்சர்ன்ல நமக்கு பண்றாங்க, அதாவது ஒரு நல்ல எண்ணத்துல பண்றாங்க, அந்த நல்ல எண்ணம் இந்த மாதிரி தவறான விதத்துல நமக்கு லேண்ட் ஆகி ஒரு ஹர்ட் ஃபீலிங்கா மாறிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஜூஸ் பாட்டில் கொடுக்கும்போது, இது ஜூஸ் பாட்டில் மூட்டி இருக்கு, உங்களுக்கு வேணும்னா திறந்துக்குங்க, திறந்து தரணும்னா நான் திறந்து தரேன் அப்படின்னு சொல்லி, நீங்க ஃபிளைட்ல போயிருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏரோஸ்டஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட கையில கொடுத்துட்டு, சார் திஸ் இஸ் அ ஜூஸ் பாட்டில் அண்ட் இட்ஸ் க்ளோஸ்ட், உங்களுக்கு வேணும்னா ஓப்பன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம வேணாம்னு சொன்னா அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க, வச்சுட்டு டாப் லெஃப்ட் கார்னர்ல டேபிள்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூட தொட மாட்டாங்க, ஆனா எங்க இருக்குன்னு பக்காவா பொசிஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க, ஒரு லைன்ல நின்று இருக்காங்க ஒரு இடத்துலனா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 2 chocolate கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஆனா கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்ன, கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாத 2 chocolate சாப்பிடணுமா தெரியல எனக்கு. பட் ஆனா அது வந்து எப்படின்னா ஒரு ஃபீலிங், அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், அப்பா அவருக்கு வந்து ஒரு 2 chocolate கொடுத்துட்டோம், ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நம்ம எல்லா டைம்லயுமே ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஹெல்ப் தேவைப்படும் பொழுது ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் யாருக்கும் கிடையாது. அதே மாதிரி யாரும் ஹெல்ப் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பஸ்ஸுக்காக நிக்கிறாரு, அவருடைய பஸ் வருது, எனக்கு எப்போ வருதுன்னு சொல்லுங்கப்பா, எனக்கு பஸ் நம்பர் வந்து தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அவரே எதுவுமே சொல்லாம ஷையா நிக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு நான் பஸ் நம்பர் வந்து உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு வந்து என்ன சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே கூட கேட்கலாம். கன்சர்ன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பிளைண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது முன்னாடி நம்ம எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு க்ரோன் மேன், ஹீ இஸ் அ க்ரோன் மேன், அவருக்கு தனியாக டிசிஷன் எடுக்கக்கூடிய அறிவு இருக்கு, தனியாக வந்து ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு, இப்போ நான் இங்கே உட்காந்து இந்த செஷன் நடத்திட்டு இருக்கேன்னா எனக்கு நானே என்னுடைய மைண்டில் யோசிச்சு நான் பண்ணது தான். ஆனால் நார்மலாக என்ன மாதிரி க்வெஸ்சன் வரும் அப்படின்னா, கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னுமே மேக்ஸிமம் எல்லா ஃபீலிங்ஸுமே இல்லாத மாதிரி நம்ம மைண்டில் வந்து ஒரு அசம்ஷன் இருக்கும், அதாவது சுட்டா நமக்கு சுடும், இல்லைன்னா வந்து ஒரு ஜில்லுன்னு காத்தடிக்குதுன்னா நமக்கு ஜில்லுன்னு இருக்கு. அதே மாதிரி டச் சென்சிட்டிவ், இப்போ நான் இது தொடுறேன் இந்த ஸ்க்ரீன்ல கை வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து லேப்டாப் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தொட்டாலே தெரியும், உங்களுக்கே தெரியும், நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க தொட்டாலுமே அது வந்து உங்களுக்கு லேப்டாப் ஸ்க்ரீன்றது தெரியும். ஆனா நம்ம எப்படின்னா நம்ம அதெல்லாம் டிஸ்ரிகார்ட் பண்ணிடுவோம், அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். நம்ம மெயினா கண்ணை ஃபோக்கஸ் பண்ணியே வாழ்ந்துட்டதுனால, சின்ன வயசுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் நம்ம வந்து பிரைமரியா ஐஸ் ஃபோக்கஸ் பண்ணியே இருந்துட்டதுனால நமக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, கண்ணு இல்லைனா எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன். அப்படி இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு,
சாரி ஃபார் தட் பட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். வச்சு ஒரு கால் வந்து ஒரு டெம்பரரியா ஒரு 3 மாசத்துக்கு வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க காலை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கால் இல்லை அப்படின்னா நம்ம உட்காந்தே இருக்க மாட்டோம், நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நடந்து போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம், வாக்கர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு ஏதாவது வீல் சேர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். அந்த 3 மாசம் கழிச்சு நம்ம வந்து நார்மலா எப்போ மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு 3 மாசத்துக்கே ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படிங்கிறப்போ 22 வருஷமா இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா இருக்கும். எப்படி அப்படின்னா நம்ம பயாலஜிக்கலாவே நம்ம சென்சர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ கண் இவனுக்கு தெரியல, அப்ப என்ன பண்ணலாம்னா காது நல்லா ஷார்ப்பா கேட்கும். அதாவது எல்லாருக்கும் கேட்கற காது தான் எனக்கும் கேட்கும், ஸ்பெஷலா வந்து காது வந்து எக்ஸ்ட்ரா சென்சஸ்லாம் இல்லை, பட் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் லிசனிங் வந்து அதிகமாயிடும். காதுல இருந்து தெளிவா கேட்கணும் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் இருக்கும். தொடும்பொழுது நார்மலா எல்லாரும் தொடும்போது சும்மா தொடுவாங்க, ஆனா நான் தொடும்போது என்ன ஆகும்னா அது தொடா அதுல என்ன இருக்குங்கிறத என் மைண்டுக்கு போய் ஆகணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா தொட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த லேப்டாப் கை வைக்கிறோம், இந்த ஸ்கிரீன்ல கை வைக்கிறோம், இந்த டைப்பிங்ல கை வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதனால என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன், ஃபைனலா நான் என்ன தாட்ஸ் சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னா, கண் தெரியல அப்படின்றதுக்காக நமக்கு எனக்கு கண்ணை மூடனா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கண்ணை மூடனா என்னால் நடக்க முடியல, எனக்கு கண்ணை மூடனா என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாதுன்றதுனால எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்குங்கிறது கிடையாது. சரியா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் கண்டிப்பா இருக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே கன்வே பண்ணிட்டேன். இதுக்கு மேல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரில, நீங்கள் இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு என்ன மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற எல்லாம் வேணால் பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பேரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நான் இன்னர் பியூட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்து இப்போ என் கூட வந்து ஒருத்தங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு, ஒரு விஜுவல் இம்பாக்டோட ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங் வருதா, இல்லை வேற மாதிரி ஏதாவது ஃபீலிங் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் இன்வைட் பிரசன்னா அண்ட் தீபாமா. ஸோ யார் வேணாலும் பேசலாம், ஒரு 2-3 மினிட்ஸ் பேசுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க பேசலாம். தேங்க்யூ பிரசன்னா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் சர்ப்ரைஸ் டு மீ, எல்லாருக்கும் எப்படி சர்ப்ரைஸோ அது மாதிரி எனக்கு ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அப்படியா விஷுவல் இம்பாக்டா, எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு அது மாதிரி ஒரு ஃபீலே வரலையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் பர்சனலாக மீட் பண்ணது இல்லை, ஜூம் செஷன்ல மொட்டமாடி சார் இப்போ ஜூம் நடக்கும்போது அதில் தான் மீட் பண்ணது. அவரோட எந்த மெசேஜஸுமே, எந்த ஒரு ஆடியோ இதுவுமே சரி மெசேஜஸுமே சரி, எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட கொடுக்கல. அப்படி இம்பேர்ட் சரி கண்ணு தெரியாதவருக்குன்ற அந்த ஒரு ஃபீலே எனக்கு கொடுக்கவே இல்லை. அண்ட் ஸ்லோலி ஐ பிகேன் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவு த லைஃப் இஸ் கோயிங் ஆன், அவங்களோட லைஃப் எப்படி இதுவாகுது அப்படின்றது ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிச்சது ஒவ்வொரு தருணங்களும். இட் இஸ் லவபிள் மொமெண்ட்ஸ், ஈச் மொமெண்ட் இஸ் வெரி லவபிள் வித் ஹிம். அண்ட் லைக் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவங்களுக்கு இருக்கிறதோட ஒரு க்ளோஸ்னஸ் அண்ட் புரிதல் நிறைய இருக்கு. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி ரொம்ப நிறைய இருக்கு. மற்ற இந்த ஏஜ்ல மற்றவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டியோட எனக்கு அஜீஷ் கிட்ட பார்க்குற மெச்சூரிட்டி இஸ் வெரி குட். அண்ட் ஹீ இஸ் எபிள் டு ஹேண்டில் திங்ஸ் மோர் இன் எ பெட்டர் வைஸ் வே அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் சச் அ டேலண்டட் பர்சன் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் இங்கே நேரில் இப்போ தான் ரீசெண்டாக மீட் பண்ணோம், வீட்டில் வரும்போது வி ஹேட் அ வெரி ஃபன் மூமெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எந்த விதத்துலையுமே வி டிட்ன்ட் ஃபீல் தட் அந்த மாதிரி ஒரு இது இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கே இல்லை. இட் வாஸ் வெரி குட். நார்மலாக நம்ம எல்லாருமே ஒன் ஆஃப் த பீச்சில் போகணும் விளையாடணும் அந்த மாதிரி நார்மலாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு இதுலையுமே எனக்கு எந்த ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலி. அண்ட் இட் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல் அண்ட் யூ ஹோப் த ஜேர்னி கண்டினியூஸ். நீங்கள் பேசலாம் பிரசன்னா. தேங்க்யூமா பிரசன்னா, இருக்கீங்களா? ஆ பேசுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க பிரசன்னா. பிரசன்னா மைக்கு என்னாச்சு? ஹலோ. ஆ கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டார்டடாவே இருக்கு, ரொம்ப ரேடியோல வர மாதிரி கிளாரிட்டி இல்லையே. ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம். இப்போ கிளாரிட்டியா இருக்கு? ஆ இப்போ ஓகே. ஆ ஓகே, அப்படியே பேசுமா? ஓகே, வைஃபை விட்டு தாண்டி இருந்தா கேக்கல.
சரி ஓகே கைஸ் எனக்கு எப்படி தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் என்கிட்ட பேசுகிற போது எனக்கு தீபா அம்மா சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து விஷுவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு பெருசு விஷயமாவே தெரியல. ஏன்னா வந்து நார்மல் பர்சன் மாதிரி நான் அடிக்கும் போது டைப் படிக்கும்போது இவரும் டைப் படிச்சுட்டே இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து இவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சோன்னா அஜித் விஷுவல் நான் இவர் சொன்ன மாதிரி தான் ஐயோ விஷுவலைஸ் பர்சனாக நான் வந்து இப்படி பேசிட்டேனே இல்லாட்டி நான் டைப் படிச்சிருக்கேனே படிக்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்தது என் மனசுக்குள்ள. சரி ஓகே நம்ம வந்து கேட்கலாம் அதான் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரே நம்ம போய் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் போய் கேட்க போகும்போது கூட என் தயக்கம் இருந்தது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கேட்கலாமா கூடாதா தப்பா இல்லையானு. ஸோ கேட்ட அப்புறம் அவர் வந்து நீ கேட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்ன போது நான் நினைச்சேன் என்னடா இது சர்வசாதாரண விஷயமா தான் இருக்கு. இப்போ அவர் சொன்ன மாதிரி உணர்ச்சின்ற ஒரு வந்து கையை வச்சு தொட்டாலே தெரியும் நமக்கு தெரியுது அந்த சென்சிட்டிவ்லாம் இருக்கு கண்ணு மட்டும் தான்ப்பா எனக்கு தெரியாது மற்ற எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச போகும்போது எனக்கு ரொம்ப அருமையா இருக்கிறது. ஏன் கேட்கும் போது எனக்கு உண்மையாக நல்ல ஒரு இன்ஸ்பைரியான பர்சன் அது. இப்போ நான் நேரடியாக சொல்ல போனால் யாரையாவது ஒரு விஷுவலைஸ்ட் பர்சன் பார்த்தேன்னா கூட எனக்கு வந்து ஓகே இவங்களுக்கு கண்ணு தான் மட்டும் தெரியாது மற்ற எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து ஏதாவது பண்ணும்போது இவர் எனக்கு சொல்லி கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் கரெக்டாக பேசும்போது ஷோல்டரை தொட்டுட்டு பேசினா வந்து நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். ஸோ அது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து கேட்டு செஞ்சுட்டு இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக அவரை மீட் பண்ணும்போது கூட எனக்கு நான் நார்மலாக சரி ஓகே சாட் இதெல்லாம் கூட தாண்டி ஓகே நேரடியாக மீட் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இவரும் வந்து நார்மல் விஷுவலைஸ் பர்சன் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஜோலியான பர்சன் நம்மள மாதிரி தான் இவரும் இருக்காரு நம்மள மாதிரி தான் இவரும் பேசுறாரு என் கூட பைக்கில் வந்தார் ஈவன் ஹி நோஸ் டு டிரைவ் பைக் டிரைவ் பண்ண தெரியும் கார் டிரைவ் பண்ண தெரியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணும்போது பரவாயில்லப்பா ஒன்றுமே இருக்கா எனக்கே இப்போ என்ன தெரிஞ்சிடும் எனக்கு கண்ணு தெரியனா கூட எனக்கு ஒரு விஷயமும் இல்லைப்பா நான் எந்த வேலையும் அழகாக செய்ய முடியும் எந்தாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி இவரை பற்றி நான் சொல்லணுன்றத பற்றி பார்த்தீங்கன்னா இது ஒன்று. அதுக்கடுத்தது எனக்கு நார்மலாக இந்த விஷுவலைஸ் பர்சன்ஸில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கேள்விக்குறியாகவே இருந்தது. நார்மலாக எனக்கு வந்து விஷுவலைஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ரோட்டில் போகும்போது எனக்கு கிராஸ் பண்ணி விடுங்கப்பா இல்லாட்டி பஸ்ஸு போச்சுன்னா எனக்கு ஏற்றி விடுங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் செஞ்சிருப்பேன் இல்லாட்டி பாட்டு பாடிட்டே போவாங்க ரோட்டில். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தான் பண்ணேன். எனக்கு வந்து விஷுவலைஸ் பர்சன்னா இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொலைவோக்கு பார்க்குற மாதிரி இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் தாண்டி நாங்கள் எடுத்து இவ்வளோ பெரிய இடம் இருக்குப்பா நாங்களும் இவ்வளோ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நானே நிறைய விஷயம் இருக்கிட்டே கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு வேர்டு எக்ஸல்லேருந்து எல்லாமே நிறைய விஷயம் சொல்லி தரும்போது ஓகே நமக்கு தெரிஞ்சதை விட இவருக்கு நிறையவே தெரியுது ஆனால் இவருக்கு வெறும் அந்த ஐஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்தாவது தவிர மற்ற எல்லாமே பக்காவாக செய்ய முடிய எல்லா விஷயமும் இருக்கு எல்லாருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ எனக்கு இதுதான் வந்து இவருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி மேனரில் பார்த்தீங்கன்னா சிம்பத்தி அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா இதே இதுவும் எனக்கு என்னன்னா நான் அவருக்கு இதைக்கும் சிம்பத்தின்ற ஒரு விஷயமே காட்டுனது இல்லை. ஏதோ ஒன்று திட்டினாலும் திட்டுவேன் கத்தினாலும் கத்துவேன் ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு பர்சன் பாண்டிங் பர்சன்ன்றது வந்து கண்ணில் கிடையாது மனசுல தான் இருக்குன்ற ஒரு விஷயத்த அழகாக எனக்கு காமிச்சு கொடுத்தவங்க நம்ம அஜீஸ் அப்படின்றது. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார் மட்டும் இல்லாமல் எனக்கு இதே மாதிரி லைஃப் லாங் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பீக் அபவுட் யுவர் அஜீஸ் அண்ட் ஐ டேக் டு அஜீஸ். Thank you so much பிரசன்னா. பிரசன்னாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னடா மீட் ஃபார் தாட்ல பிரசன்னா பத்தி சொல்றியே அப்படின்னு கேட்கறாரு. ஸோ மீட் ஃபார் தாட் உடைய மெயின் எய்ம் எதுக்கு நான் இதை நடத்துறேன் அப்படின்னா ஒரு பிபிடி போட்டு ஒரு வெபினார் மாதிரி நடத்திட்டு போயிடலாம் சி கைஸ் திஸ் விஷுவல் இம்பேர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நம்ம அழகா உட்காந்து இந்த மாதிரி இன்டராக்டிவா பேசுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நீங்க இந்த செஷன் முடிஞ்சு போறீங்க ஒரு நாலு பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ணு தெரியாத பசங்களை பாவம் இல்ல கடவுள் ஏன் இந்த மாதிரிலாம் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்துட்டு நீங்க மீட் ஃபார் தாட் நடத்தணும். லைக் மீட் ஃபார் தாட்ங்கிறது அஜீஸ் நடத்துறாரு ஒரு செஷன் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட்ல ஒரு செஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது ஒரு ஃபீலிங் எப்படி மார்க்சிசம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங்கோ கம்யூனிசம்ங்கிறது ஒரு ஃபீலிங் நம்ம வந்து கட்சி அந்த அரசியல்ங்கிறது ஒரு ஃபீலிங் சொல்றோமோ அதே மாதிரி மீட் ஃபார் தாட்ங்கிறது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் வந்து நம்ம எல்லாருக்குமே வரணும். அது வந்தாதான் நம்ம வந்துட்டு நாலு பேருக்கு எடுத்து சொல்ல முடியும் இல்லப்பா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு இது இதெல்லாம் பிளஸ் இதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா சோசியல் சேஞ்ச். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு செஷன் பார்த்தேன் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாரு கிளாரிட்டியா இருந்துச்சு எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லும் பொழுது ஓ அப்படியா அப்படிங்கறது தெரியும். ஸோ நிறைய பேருக்கு ஏன் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ரீசன் என்ன ஃபர்ஸ்ட் விஷுவல் இம்பேக்ட் இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் லெவல். கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப நிறைய விஷுவல் இம்பேக்ட் வந்து கம்மியா இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் சோசியல் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதுக்கான காரணம். அவங்களால இந்த மாதிரி ஒருவேளை நம்ம வந்து பேசிட்டா நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அடப்போடா பிளைண்டு கண்ணு தெரியாத அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது இல்லைனா வந்துட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு புரியுமா புரியாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தோணும். ஆனா வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு சோசியல் நெட்ஒர்க் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து பிரசன்னா தீபாமா இந்த சுபா பவானி ஓவியா இந்த மாதிரி ஒரு சில பீப்புள் கூட நான் பழகும் பொழுது இல்லை அமேசிங் ஹியூமன் பீயிங் பிளாட்ஃபார்மே எடுத்துக்கலாமே இந்த மாதிரி ஒரு சில பீப்புள் கூட பழகும் பொழுது எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு செஷன் போட்டு இதாப்பா இதான் இதான் நான் இதான் என்கிட்ட இருக்கிறது இதுதான் அப்படிங்கிறத நான் தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை யூஸ் பண்ணி பேச முடியாத பேச முடியாதனா வாய் பேச முடியாத இல்லை அன்ஹர்டு வாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க
அதாவது அவங்களுக்கு கண் தெரியாதுன்றத அவங்களுக்கு அவங்களால சொல்லவே முடியாதுங்கிற மாதிரியான மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு என்ன சொல்றது ஒரு பிரதிநிதியா அவங்களுக்காக நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுதான் விஷயம். சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தாலும் சரி இல்ல வேற யாரையாவது பார்த்தாலும் சரி சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கைவிட்டுட்டு அவங்க கிட்டே நீங்க கேட்கலாம், யாருமே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண் தெரியாது அப்படின்னா அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது டோட்டலி பிளைண்ட்னு ஒண்ணு இருக்கு, பார்ஷியலி பிளைண்ட்னு ஒண்ணு இருக்கு. என்ன டோட்டலி பிளைண்ட்னா, சுத்தமா தெரியாதவங்க வந்து டோட்டலி பிளைண்ட், அவங்களால கண்ணு ஒண்ணுமே தெரியாது, லைட் கூட தெரியாது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா லைட் வெளிச்சம் மட்டும் தெரியும், வேற எதுவுமே தெரியாது, அது ஒரு டைப். இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை, அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா தெரியும்னு சொல்லுவாங்க, இவ்வளவு தூரம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு கலர்ஸ் தெரியாது, அவங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் தெரியும். இன்னொரு சில பேருக்கு வந்து ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இன்னொரு சில பேருக்கு கலரே தெரியாது, ஆனா பொருள்லாம் தெரியும். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஸோ நீங்க பிளைண்ட்னு சொன்னாலுமே டக்குனு கையை பிடிச்சி கூட்டு போயிடக்கூடாது, அவங்க கிட்ட கேட்கணும், உங்களுக்கு வந்து சுத்தமா தெரியுமா இல்ல எதுவுமே தெரியாதா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயம்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பார்ஷியலி பிளைண்டா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், நீங்க நீங்க நடந்து போறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க உங்களை ஃபாலோ பண்ணியே வந்துருவாங்க, உங்க கைகளாம் பிடிக்க தேவையில்லை. அவங்களுக்கு நீங்க கையை பிடிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கும், ஏன்னா நம்ம கையை பிடிச்சி நமக்கு தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு டோட்டல் பிளைண்ட் இருக்காருனா நீங்க நடந்து போயிட்டீங்கன்னா அவர் பின்னாடி நடந்து வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க கையை பிடிச்சி கூட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, கையை பிடிச்சி கூட்டு போகும்போது நீங்க தான் முன்னாடி போகணும், அவரை பின்னாடி விடணும். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தோல்ல கையில் தோல்ல கை வச்சுட்டு இப்படி முன்னாடி கூட்டு போவாங்க, அப்பதான் அவர் கரெக்டா போறாரான்னு இவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல. ஆனா முன்னாடி போகும்போது என்ன ஆகும்னா, இப்ப ஒரு கல் இருக்கு ஒரு படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் அதுல காலை வைப்பாங்க. யாரு அந்த யார் வந்து நீங்க கூட்டிட்டு போறீங்களோ அவங்க காலை வச்சாலும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி எல்லாம் இடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பின்னாடி விட்டுட்டு பின்னாடி விட்டு வரும்போது நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கும், ஐயோ கரெக்டா வந்துருவாங்களா, நம்ம பாட்டு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனா பின்னாடி விட்டீங்கன்னா அவங்களுக்கு கான்ஃபிடண்டா இருக்கும், உங்க கை அப்படி ஆர்ம்ஸ் அப்படி பிடிச்சிட்டு நடந்து வரும்பொழுது நீங்க ஒரு படியில ஏறுறீங்க, நீங்க ஒரு கல்ல தாண்டி போறீங்கிறது நீங்க சொல்லாமையே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரசனா கூட நடந்துட்டு இருக்கேன்னா, அவர் வந்து எனக்கு படி இருக்கு இதுக்குலாம் சொல்லவே மாட்டாப்ல, நான் சொல்ற மேல கை வச்சுட்டு நடந்து போயிட்டே இருப்பேன், அவர் முன்னாடி போயிட்டு இருப்பேன், நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஸோ தட் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் வாக் பண்றதுக்கு. இல்லை சைட் பை சைடு நடந்து கூட்டு போங்க, பக்கத்துல இப்படி லெஃப்ட்ல ரைட்ல வச்சு. ஆனா எப்பவுமே வந்துட்டு யாரையும் முன்னாடி வச்சு கூட்டு போவாதிங்க, அது வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும், அது டஃபான ஜாப் அது. அதே மாதிரி ரெண்டு பேருமே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் வந்துட்டு மெயினான விஷயம் என்னன்னா, எல்லா டைம்லயும் வந்து பார்த்து வாங்க, பார்த்து போகணும், பார்த்து செய்யணும், பார்த்து உட்காருங்க, பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மெயினா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சேர் இருக்கு, இந்த சேர் வந்து இங்க இருக்கு அப்படின்னா, இந்த சேரோட ஹேண்டில் பாரை நீங்க டச் பண்ணி காமிச்சா போதும், இந்த சேருடைய பொசிஷன் எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த சேர் இப்படி இருக்குன்னா இப்படி பார்த்து அப்படி உட்காந்துடலாம், அவ்வளவுதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இந்த சேரை வந்து நீங்கள் காமிச்சாலே போதும், இந்த சேர் எங்கே இருக்குன்றத, இந்த சேர் இருக்குன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி உட்கார வைக்க ட்ரை பண்ணி பிடிச்சி அம்மிக்கு உட்கார வச்ச அந்த சேரில் அவங்க சேரில் உட்கார போய் கீழே விழுந்து இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நடக்கும். நம்ம ஹெல்ப் பண்ணுறோங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இது வந்து நான் நடந்த விஷயங்கள் தான் சொல்கிறேன், நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில பேருக்கு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க, அவங்க சேர் நீங்கள் வந்து இந்த இருக்குப்பா சேர் அப்படின்னு தட்டிட்டீங்கன்னா அந்த டேரக்ஷன் தெரியும், எங்கே இருக்குது அந்த சேரு, எங்கே இருக்குது அந்த இதுன்னு டேரக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அந்த டேரக்ஷன் அவங்களே போய் உட்காந்துருவாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸி தான், இட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது. கூட்டிகிட்டு போகிறதும் வந்து ரொம்ப நம்ம கேர் பண்ணி, ஐயோ படி வருது, ஐயோ ஒரு சின்ன ஸ்டெப் வருது, பார்த்து ஏறுங்க பார்த்து இறங்க, இது வருது அது வருது அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு கோஆர்டினேஷன் பில்டு பண்ணிட்டு நீங்கள் சின்னதாக ஒரு சிக்னல் கொடுத்தா கூட லெஃப்ட் ரைட் கட் பண்ணுறது, நடந்து போகிறது போகிறது வர்றது எல்லாமே பக்காவாக பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ மீட் ஃபார் தாட் வந்து இன்னும் முடியல, நிறைய இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ், கியூரியாசிட்டி, இது எப்படி நடக்குது, எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஜட்மெண்ட்ஸாக இருக்கக்கூடாது, கியூரியஸாக இருக்கணும். அதாவது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு இது வந்து புரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, சேட் பாக்ஸில் கேட்க வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஒருவேளை சேட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம ஹோஸ்ட் சுபா வந்து பார்த்து எனக்கு சொல்லுவாங்க, ஏன் நீயே சேட் படிக்க மாட்டியாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாக் பேக்கும் கற்றுக்கும், அப்புறம் மற்றவங்க பேசுகிறதும் கற்றுக்கும், அதனால தான் நான் படிக்கல. ஸோ சேட்டை வந்து சுபா படித்து காட்டிடுங்க, இல்லை வேற யாராவது வந்து இல்லை யாராவது மைக் அன்மியூட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா கூட மைக் அன்மியூட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ப்ரோ பிரபு பேசுறேன், ஒரு க்வெஸ்சன் ஜெனரலா தான் கேக்குறேன். லைக் வந்து இப்போ நீங்க டெக்னாலஜி வைஸ் எப்படி நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறத நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. லைக் இப்போ எனக்கு உங்களை பத்தின்னு இல்ல, நான் ஜென்ரலா விஷுவலி சேலஞ்சுக்கு பத்தி கேக்குறேன் நானு. லெட்ஸ் அஸ்யூம் அவங்க கம்ப்ளீட்லி பிளைண்ட்னு வச்சுக்கலாம், இப்போ அவங்களுக்கு கலர்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், மேபி அதுக்கான நீட்ன்றது வேற, பட் பொதுவா ஒரு கலரை டிஃபரன்ஷியேட் பண்றது எப்படி முடியும் ஜென்ரலா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே கண் சுத்தமா தெரியல, அப்ப கலர் என்ன பிளாக்கா தெரியுமா ஒயிட்டா தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலருங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது.
ஓகேவா? சோ மெயினான விஷயம் என்னன்னா, டோட்டலி பிளைண்ட் அப்படின்னா, இப்ப எனக்கே எடுத்துங்க, எனக்கு வந்து கலர் தெரியாது, கலருங்கிற கான்செப்டே கிடையாது. இட்ஸ் அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி, பைத்தான் சி பிளஸ் பிளஸ் மாதிரி தான் கலர் எனக்கு. நீங்க ப்ளூன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கோடு, அவ்வளவுதான். அது ப்ளூனா ப்ளூ, ஒயிட்னா ஒயிட், பிளாக்னா பிளாக், அதுக்கு எந்த ஒரு இமேஜினேஷனுமே கிடையாது. ஆனா கலர்ஸ் ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சட்டை போடுறேன், பேண்ட் போடுறேன்னா, நான் மேட்சா போடுவேன், ப்ளூக்கு பிளாக் போடுவேன், ஒயிட்டுக்கு ப்ளூ போடுவேன், அந்த மாதிரி நிறைய போடுவேன். அந்த நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உனக்கு வந்து தெரியுது அப்படின்ட்டு கேட்பாங்க. அது கூட நான் வந்து என்னன்னா, கலர்ஸ் வந்து நம்ம வந்து அசோசியேட் பண்ணி வச்சுக்கோம். இப்ப இந்த பேண்ட், இந்த டிஷர்ட் இருக்கு, இந்த இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வான் ஹியூசன் டிஷர்ட், இல்ல ஒரு ஜாக் அண்ட் ஜோன்ஸ் டிஷர்ட், இல்ல ஏதோ ஒரு கம்பெனி ஒரு பிராண்டட் டிஷர்ட், இல்ல ஒரு பேண்ட் வச்சுக்கிறோம். அந்த பேண்டை பார்த்த உடனே அது இந்த கலர் பேண்ட்ங்கிறது தெரியும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேண்டா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், ஒரே டைப்ல நிறைய பேண்ட், நிறைய கலர்ல எடுக்காம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து எடுத்துக்கலாம், ஓகே இது பிளாக் ஷர்ட். இப்ப நான் வந்து ஒரு ஆபீஸ் மீட்டிங் போறேன் அப்படின்னா, நானே வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷர்ட்டோ இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ளூ ஷர்ட்டோ போட்டுட்டு பிளாக் ஜீன்ஸ் போட்டு போவேன். இதே ஒரு பார்ட்டி போறேன், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்னா, பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டை வந்து அப்படியே உள்ட்டாவா மாத்தி போட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு போகும்போது அங்க அப்பியரன்ஸ் இருக்கும், அது ஒரு டிஸ்ரிகார்டா இருக்கக்கூடாது. அவன் கண்ணு தெரியாதனாலதான் அவன் கலர் தப்பா போட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வராம கரெக்டா இருக்கும். ஓகே அப்புறம் இல்லையே கரெக்டா போட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறது. மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது நம்ம கோல் கிடையாது, மத்தவங்கள்ட்ட நான் நிரூபிக்கணுங்கிறது என் கோல் கிடையாது. பட் ஏன் இதையும் விட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். வேற க்வெஸ்சன் ப்ரோ? வேற யாராவது சாட்ல ஏதாவது வந்திருக்காமா? சாட்ல ஒன்னு வந்திருக்கு, பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் ரைஸ் ஹேண்ட் கொடுத்திருக்காங்க, சோ அவங்கள பேச சொல்லிடலாம். சாரு அண்ட் அரவிந்த், யாராச்சும் ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹாய் அஜீஷ். ஹாய் சாரு. ஒரு ரொம்ப நாளா ஒரு ரொம்ப வருஷ டவுட்னு வச்சுக்கலாம். நான் வந்து சென்ட் லூயிஸ் கிட்ஸ் பாத்துட்டு இருந்தேன், விஷுவலி இம்பேக்ட் கிட்ஸ். அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க, அது எனக்கு எப்படி விளையாடுவாங்கன்னு எனக்கு இத்தனை நாளைக்கு புரியல. அது இப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே, நானும் செயின்ட் லூயிஸ் ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பால்னு ஒரு பால் இருக்கும், அந்த பால்க்குள்ள வந்து இது நீங்க பால் பஸ் பார்த்துருப்பீங்க, அந்த குட்டி குட்டியா அந்த முத்து முத்தா இருக்கும், அதை உள்ள போட்டோம் அப்படின்னா அதை இப்படி இப்படி ஷேக் பண்ணும்போது அந்த சைடு ஒரு பால் கிடைக்கா போது. ஆக்சுவலாக நான் இங்கே வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்து நான் காட்டுறேன். ஸோ அந்த சவுண்ட் பால் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சவுண்ட் வரும், அதை இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா சவுண்ட் வரும். ஸோ இப்போ பால் வந்து நம்ம த்ரோ பண்ணுறாங்கன்னா அந்த பாலோட சவுண்ட் இருக்கும், எங்கே வருது எந்த டைரக்ஷனில் வருதுன்னு தெரியும், நம்ம பேட்டை வச்சுட்டு அடிக்கலாம். ஆனால் அதில் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பறந்து போய் சிக்ஸ் போகிற மாதிரி இருக்காது, லைக் ரொம்ப ஹைட் போகாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. தரையோட தரையா நம்ம அடிக்கலாம், அது எல்லாம் வந்து தனி டிபார்ட்மெண்ட், அது அதை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபுல்லாக போகும். பட் மெயின் கான்செப்ட் என்னன்னா, கிரிக்கெட் பால் வந்து சவுண்ட் பால், அதில் எங்கேருந்து வருதுங்கிற சவுண்டு தெரியும். சவுண்ட் அதே மாதிரி ஸ்டெம்ப் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும், அந்த டோர் பால் இதுதான் அந்த பால். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், அடிச்சதுன்னா மேலே அடிச்சதுனா ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரி. இது ரப்பர் பால் கிடையாது. இந்த பால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வருதா? ஸோ இந்த பாலை வந்து நம்ம இப்படி த்ரோ பண்ணும்போது அது எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கேட்ச் பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், ஃபீல்டிங் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சவுண்ட் தெரியும். பால் ரொம்பலாம் பறந்து ஹைட்லாம் போகாது, அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் கிடையாது. வாலிபால் கூட அண்டர் த நெட் தான் விளையாடுவாங்க. ஸோ நிறைய ஆல்டரேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அதுலயே நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வேர்ல்டு கப்பு எல்லாமே இருக்கு. இந்தியா கூட 3 தடவை கப் வாங்கியிருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பிளைண்ட் கிரிக்கெட்ல நிறைய வேர்ல்டு கப் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து கிரிக்கெட் வரலாறு. சூப்பர், எல்லாருக்குமே வருஷக்கணக்கில் டவுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் ஃபார் தாட் இஸ் ஃபார் கிளியரிங் த இயர் லாங் டவுட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா மீட் ஃபார் தாட் வந்தோடனே உங்களுக்கு டவுட் இருக்காது. நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டவுட் இருக்கும், அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் எனக்கு எப்படின்னு தெரியல, அவரை எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து தெளிவாக கேட்கலாம், நம்ம கிளாரிட்டியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எஸ் இப்போ அரவிந்த் இல்லைனா சௌந்தர்யா ரெண்டு பேர்ல யாராச்சும் கேட்கலாம். ஓகே அரவிந்த் கேளுங்க. எஸ் குட் ஈவினிங் அஜீஷ். ஆ வாங்க ப்ரோ. ஹாய். ஹாய். எனக்கு தெரியாது, ஸோ நீங்கள் பிளைண்ட்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாக தெரியாது. ஸோ வந்து அதே மாதிரி மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் என்ன அது அப்படி அப்படின்ட்டு. ஆனால் பிளைண்ட் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு தான் நான் சொல்லுவேன், கண்ணு தெரியுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உலகமே உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்படி வந்து இது இது இருந்தது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? ஒரு ஒரு பிளைண்டு கற்றுக் கொடுத்தாரா, இல்லை வந்து ஒரு கண்ணு தெரிஞ்சவர் கற்றுக் கொடுத்தாரா? எது ப்ரோ?
இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு வந்து இப்ப சொல்றீங்கல்ல சில விஷயங்கள்லாம் பேசுறீங்க அதெல்லாம் வந்து யா தாட்ஸ் வந்து தாட்ஸ் இப்படி பண்ணணும்பா இப்படி பண்ணணும்ங்கிறது நீங்களே சில நீங்களே கத்துக்கிட்டீங்களா அப்படிலாம் இல்ல வந்து ஒரு பிளைண்ட் பர்சன் உங்களுக்கு கத்துக் கொடுத்தாரா இல்ல வந்து ஒரு கண்ணு தெரியுற ஒரு பர்சன் கத்துக் கொடுத்தாரா? யா ப்ரோ, ஸோ நீங்கள் கேட்ட கரெக்டான க்வெஸ்டின் என்ன அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடைய சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட்னா என்னப்பா, பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுமா, உன்னால் சாதிக்க முடியும், நீ சிறப்பான மனிதனாக வருவாய் அப்படின்னு சொல்லி டெய்லி உட்காந்து மோட்டிவேஷனல் டாக் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி மோட்டிவேஷனும் யாருக்கும் தேவை கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு பிளைண்டை பார்க்குறீங்கன்னா நீங்களாம் பிளைண்டே கிடையாது, நீங்கள் வந்து கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மற்றவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் யாருமே பயன்படுத்தாதீங்க. கடவுளின் பிள்ளைகள், நீங்கள் வந்து சிறப்பான சைல்டு, நீங்கள் எல்லாம் பிளஸ்ட் சைல்டு, கடவுள் வந்து உங்களை சிறப்பாக ஆசீர்வதிப்பாரு, ஒரு கதவு முன்னா இன்னொரு கதை திறக்கும், இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஏன் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா நமக்கு தேவையான உண்மையான விஷயம், ஒருத்தங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்தாதான் அதை அவங்க சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க பசியில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு போயிட்டு அந்த டைம்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து இதை சாப்பிட அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவைப்படுறதான் நம்ம கொடுக்கணும். ஸோ லைக் நோபடி நீட்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். இந்த மாதிரி சொன்னால் நமக்கு அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பழக விடுவாங்க, வெளியில் போகும்போது ஏ அவன் அவன்லாம் வெளியே கூப்பிட்டு போவாதீங்க, அவனுக்கு வந்து அடிபட்டுரும், அவனை பார்த்து இது பண்ணுங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பைக் ஓட்டுறானா பைக் ரைடு போறியா போயிட்டு வா, இதுக்கு போறியா அதுக்கு ஈஸியாக போறியா ரவுண்ட்ஸ் போறாங்களா போயிட்டு வா, எங்கே போறியா போயிட்டு வா, நீ கற்றுக்கோ உன் விஷயத்த நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து எனக்கு கட் பண்ணி காமிச்சிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் எங்கள் வீட்டில் மெயின் பாக்ஸு, அந்த மெயினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் வீடியோ கால் பண்ணி சுபா கிட்ட அந்த ட்ரிப் ஆயிடுச்சின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அந்த மெயினில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் ஷாக் அடிக்குன்னு சொல்லி நார்மலாக இருக்கும் கை வைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மெயினில் கரெக்டாக காமிச்சார், இது இது பட்டன் இருக்குது, இங்கெங்கே இருக்கும், இது வந்து ட்ரிப் ஆயிடுச்சுன்னா இது வந்து கீழே இறங்கியிருக்கும், இதை கரெக்டாக மேலே மேலே தூக்கி விட்டோம்னா ஆஃப் ஆகிடும், ஆன் ஆகிடும், இந்த இடத்துல த்ரீ ஃபேஸ் இருக்குது, இது வந்து டைரெக்ஷனில் இப்படி திருப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு வந்து ஸ்பெஷலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, இது நீ செய்ய வேண்டாம், இது உனக்கு கஷ்டம், நீ உட்காந்துக்கோ நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எந்த விதத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஒரு இப்போ எல்லாருமே ஒரு இதில் ஒரு டேங்க்ல ஏறி ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏணி மரத்தில் ஏறி, அப்போ வந்துட்டு நீ ஏற வேணா நிக்கில விழுந்துருவ அப்படின்னு சொல்லாமல் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இருக்கு ஷேப்பு, இதை நீ இந்த இடத்துல காலை வச்சு ஏறணும், இந்த இடத்துல போனீங்கன்னா மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல கீழே விழுற மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கான்ஃபிடண்டாக இருந்தால் அதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீ ஏறிதான் ஆகணும்னு சொல்ல தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் ஓகே நான் எது அதில் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் போயிடுவேன். இதுக்கும் ப்ரோ ப்ரோ கேட்டதுக்கு என்ன ஒரு ஆன்சர் லிங்க் வருதுன்னா, வெளி உலகத்தை நம்ம கற்றுக்க விட்டோம் அப்படின்னா நிறைய விஷயம் நமக்கே தெரிய வரும், மற்றவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்டா நீ வந்து தலை ஒழுங்காக சீவாமல் இருக்க, ஏன் நீ வந்துட்டு இந்த சைட் பார்க்குற, ஃபோட்டோவில் வந்து நேராக பார்க்கணும், ஃபோட்டோவில் வந்து நீ கண்ணை மூடிடுற அப்படிங்கிற மாதிரி என்ன டேரெக்டாக சொல்லிடுவாங்க. இது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, ஐயோ தப்பா நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்ணை மூடிட்டு இருக்கேன்னு சொன்னதுனாலதான் நான் இப்போ எடுத்திருக்க எல்லா ஃபோட்டோலையுமே நான் நேராக பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எந்த டைரக்ஷன்ல பார்த்துருக்கணும் அந்த டைரக்ஷன்ல கேமரா வச்சு எடுப்பாங்க. ஸோ கேமரா பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் கூட நான் சைட்ல பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது, எல்லா ஃபோட்டோமே கிளியராக நேராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவங்களுடைய அந்த சஜஷன்ஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது ஓ அப்போ எல்லாரும் நேராக தான் பார்த்து பேசுவாங்களா, ஒருத்தங்களை பேசும்போது முகத்தை பார்த்து தான் பேசணும், இப்படி சைடில் திரும்பிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு வெபினார் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்படி உட்காந்து தான் பேசணும், இந்த இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இல்லை இப்படி காதை ஸ்பீக்கர் கிட்ட வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இப்படி உட்காந்து கையை வந்து இப்படி வச்சுட்டு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்ல 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 தெரியும். ஸோ ஓப்பனாக நமக்கு வந்து ஃபீட்பேக் கிடைக்கதான் நான் இந்த தாட்ஸ்லாம் வந்துச்சு. அண்ட் இந்த தாட்ஸை வந்து நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுங்கிற ஐடியா வந்து எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு மேலே தான் வந்துச்சு. எனக்கு ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் கேட்டேன். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. பட் வந்து எனக்கு பிரசன்னா மூலியமாக தெரிய வந்ததுக்கு அப்புறம், பட் நீங்கள் சொன்ன இன்னைக்கு நீங்கள் சொன்ன நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன், நீங்கள் சொன்ன அந்த சிம்பத்தி, ஸோ ஐயோ நம்ம எப்படி மெசேஜ் பண்ணுறது, அந்த பயம், என்னெல்லாம் நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதுக்கு இந்த செஷன்லேருந்து நான் வந்து இதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான்
நிறையவும் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச். அதுதான் நான் உண்மையாலே அந்த விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன். சோ இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய கத்துக்கிட்டேன். நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, இப்படி பண்ணா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும், நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் செஷன். அண்ட் என்னோட க்வெஸ்சன் வந்து, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாஃப்ட்வேர் எல்லாம் நிறைய சொன்னீங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? பிகாஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஆக்சுவலி வந்து இருக்காங்க பிளைண்ட், அவங்க வந்து விஷுவலி சேலஞ்ச் தான். ஸோ லைக் உங்களுக்கு எப்படி வந்து இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கு, ஸோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யார் சொன்னா? நான் இந்த க்வெஸ்சன் முடிச்சேனே, இன்னொரு க்வெஸ்சன் இருந்தா கேளுங்க. ஸோ சாஃப்ட்வேர் வந்து மெயினா எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்துட்டு கம்ப்யூட்டர்னாலே அது எனக்கு எப்படியாவது யூஸ் பண்ணி ஆகணும். டச் போன்னா அது எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் எனக்கு டச் போனே பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பட்டனே இல்லைன்னா பிடிக்காது. பட்டன் இருந்தால் யூஸ் பண்ண முடியும், பட்டனே இல்லாத எப்படி அதை யூஸ் பண்றது? 10,000 கொடுத்து வாங்குறாங்க, அதில் ஒரு பட்டன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நான் போய் 9th 8th வந்து படிக்கும்போது அந்த டச் போன் மோகம் வரும் போது, சாம்சங் கேலக்சி ஒய்ன்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் டச் ஃபோன், அந்த டாக்கிங் டாம்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அது அந்த ஃபோன் வந்து எங்கள் அப்பா வாங்கினாரு. அதில் எதுவுமே எனக்கு யூஸ் பண்ண தெரியல, என்னடா இது, எந்த பட்டனுமே இல்லை. இப்போ நார்மல் ஃபோன்னா பட்டனில் நான் வந்து 1, 2, 3 எங்கே இருக்குன்னு தெரியும், டவுன் ஏரோ அப் ஏரோ இருக்கும், அதை யூஸ் பண்ணி 4 தடவை கீழே அழுத்திட்டு ஓகே கொடுத்தோம்னா இது வரும் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருப்போம். இதில் எதுவுமே பட்டனே இல்லையே, எப்படி அழுத்துறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செம கடுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டம்பிள் அப்பான் லைக் திடீர்னு எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து இந்த டாக் பேக்ன்றதை மாட்டுச்சு. ஸோ அதை ஆன் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணுறதே தெரியாமல் சும்மா தட்டிகிட்டே இருந்தேன். இப்படி அப்படி 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 அமைச்சு பார்த்தேன், ஓ இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ யூஸ் பண்ணும்போது இவ்வளோ பக்காவான விஷயமா இல்லாது, அப்போ அவங்களே அதை அப்போ டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், லைக் நானே வந்து டெவலப் பண்ணணும், எனக்கு தேவையானதை நான் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அந்த ஃபாரம் அது இது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிட்டு பண்ண ஆரம்பித்தேன். பட் எல்லாருக்கும் இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஸ்கூல்ஸ், ஸ்கூல்ஸில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், அதில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃபோனில் இருக்குது, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குன்னு எல்லாருமே சொல்லி, நார்மலாக விஷுவல் இம்பேக்ட் எல்லாருக்குமே அதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் விஷுவல் இம்பேக்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் தி விஷுவல் இம்பேக்ட் இந்தியாவில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்க கிடையாது, காசு வந்து கிடையாது. லைக் போர் அண்ட் விஷுவல் இம்பேக்ட் வந்து ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக தான் இருக்குது, அது ரெண்டே பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக எல்லா விஷுவல் இம்பேக்டும் ஏழையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம ஏன் நான் வந்து ஒவ்வொன்றையும் பயந்து பயந்து ஒரு பயந்து பயந்து இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு போட்டே சொல்கிறியப்பா ஏன்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்கு டக்கு நம்ம மைண்ட் வந்து ஜட்ஜ் பண்ணிடும், ஓ அப்போ விஷுவல் இம்பேக்ட்னா காசு இருக்காது, காசு இல்லைன்னா அவங்க விஷுவல் இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் ஸ்டாப், ஒரு செகண்ட் இப்படி நிறுத்தி, பொறுமை பொறுமை அவசரம் வேணாம், என்ன நம்ம சொல்ல வரோம், நம்ம என்ன நினைக்கிறோம், பொறுமையாக யோசிப்போம், உண்மையிலேயே அது அப்படிதானா அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிட்டோம்னா அந்த ஜட்மெண்ட்ஸ்க்கே நம்ம போயிருக்க மாட்டோம். பட் நம்ம இருக்கிற ஸ்பீடுக்கும் அந்த வேகத்துக்கும் நம்ம வந்து 500 Mbps ஸ்பீடில் நம்ம நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஸ்பீடுக்கும் நம்ம திங்கிங் ஸ்பீடுக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது, அது அப்படிதான் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குனு போயிடுறதுனால தான் இந்த கன்ஃபியூஷன். ஸோ நிறைய பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபோர்ட் பண்ண முடியல, இந்த ஃபோன்லாம் வாய்ப்பு, இந்த லேப்டாப் வந்து வாங்க முடியல, இந்த ஃபோன் வந்து வாங்க முடியல, அவங்க வாங்கிட்டாங்க அப்படிதான் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து வேற லெவலில் வந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி மெயினாக வந்து கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கேட்ட கல்விக்கு ஷார்ட்டான ஆன்சர் என்னன்னா, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸ் பத்தி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்காங்க, இப்போ நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துருக்கு. ஸோ அது மூலியமா தான் எல்லாருக்கும் தெரிய வருது. எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, என்னுடைய கியூரியாசிட்டி கை காலேஜ் சும்மா இல்லாம கண்ட கண்டதை அமைக்கி பார்த்து இது எதுவும் கத்துக்கிட்டேன். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜில் இருக்கிறத அதை வந்து அப்படியே எனக்கு சொல்லிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து சப்போஸ் யாராச்சும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்ல இருக்கிற இமேஜை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தா அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாகவே படிச்சு காட்டுமா? அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்கு அப்படின்னும் போது, ஸோ உங்களோட செல்ஃபியே வந்து அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணும் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ டெக்ஸ்ட் வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி. டெக்ஸ்ட் வந்து இமேஜில் இருக்குது அப்படின்னா அதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் சொல்லிட்டு நார்மலாக எல்லாமே அதை யூஸ் பண்ணுறாங்க. என்னதுன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது, அதை டெக்ஸ்ட்டாக மாற்றணும்னா அது வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, கூகுள் டாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நெட்டில் யூஸ் பண்ணுவோம், கூகுள் டாக்ஸ்லேயே கூட இருக்குது. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு கூகுள் லென்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் இமேஜில் என்ன இருக்குங்கிறத படிச்சு பார்த்தலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது, என் செல்ஃபி இருக்குது அப்படின்னா இட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். பட் அது ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் வந்து யார் இருக்கா, ஒரு பர்சன் இருக்கா, அவன் பேர் என்னங்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். பட் மெயினாக நான் எப்படி ஃபோட்டோஸ் பார்ப்பேன், நான் எப்படி வந்து ஃபோட்டோஸ் ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், இப்போ நான் வந்து ஆர்ஜேவாக இருக்கேன், ஏஎஸ்பி ரேடியோவில் பேசுகிறேன், இப்போ உங்கள் ஸ்டேஷனில் ஹைஃபை ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன்,
இப்ப நீங்க வந்துட்டு என்னோட போட்டோ ஒண்ணு கேக்குறீங்க அஜிஸ் உங்க போட்டோ அனுப்புங்க நான் போஸ்டர்ல போடணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைனா வந்து என்னுடைய தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி என்னுடைய பெஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரில் வந்து பேர்லாம் போட்டு வச்சு கரெக்டாக டேட் வைஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஒரு ஃபோட்டோக்குனா டேட் இருக்கும் கீழே ஸோ அந்த டேட்டை பார்த்துக்குவேன் லொக்கேஷன் பார்த்தோன்னா ஓ இது எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் பதினஞ்சாம் தேதி நம்ம இங்கே இருந்தோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன மசில் மெமரி இருந்தாலே போதும் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை இந்த ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ நம்ம அமைச்சா நல்லாயிருக்கும் இந்த ஃபோட்டோ இப்போ ரேடியோ கேட்குறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு மால்ல இருக்க பிக் வந்து நம்ம ஜாலியா இருக்க மாதிரி ஃப்ரீயா இருக்க மாதிரி அனுப்பலாம் இல்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒரு காலேஜ்ல கேக்குறாங்க ப்ராஜெக்ட் பண்ண கேக்குறாங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நார்மலா வீட்டுல இருக்க மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பிளைன் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அதனால நான் ஃபோல்டர் போட்டோ செக்ரிகேட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் எல்லாருமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது என்னுடைய பர்சனலைஸ்டு வே ஸோ நீங்க வேற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அவங்க வேற மாதிரி ஆன்சர் கொடுப்பாங்க பிரபு இருக்கீங்க அஜீஷ் கிட்ட பேசும்போது எனக்கு தெரியவே தெரியாது நானும் அஜிஷும் தான் சேர்ந்து ஒரு கூகுள் டாக்குமெண்ட்டை வெட்டி ஒட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போ கூட ஐ டோல்டும் நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேட் பண்ணும்போது நான் நிறைய வாய்ஸ் நோட் அனுப்புவேன் ஒரு டைம் அஜிஷ் கூட என்கிட்ட என்ன ஒரே வாய்ஸ் நோட்டாக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு அப்பவும் தெரியாது அஜிஷ்க்கு வந்துட்டு விஷுவல் இம்பேட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை நான் வந்து அப்படியே நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப நார்மலாக இருந்தார் சம்ம ஹியர் அண்ட் தேர் சின்ன சின்ன க்ளூஸ் இருக்கும் லைக் ஒரு வாட்டி மீட்டிங்கில் வந்து பிரஸ்னா வில் ஹெல்ப் டெம் யார் யார் மீட்டிங்கில் இருக்காங்கன்றத அஜிஷ்க்கு சொன்னார் அப்பவும் எனக்கு வந்து பெருசாக டவுட் எல்லாம் வரல பிகாஸ் அஜிஷ் கிட்டே இருந்து அந்த மாதிரி எந்த க்ளூவுமே நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை இல்லை நம்ம வந்து அப்படியே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே போகக்கூடாது பிஃபோர் நோயிங் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒன்ஸ் பவானி என்கிட்ட சொன்னாங்க அப்போ ரொம்ப ஷாக் எனக்கு நான் திருப்பி திருப்பி பவானி கிட்ட கேக்குறேன் நஜ்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆமா பிகாஸ் ஒரு க்ளூ இருக்காது அஜிஷ் கிட்ட பார்க்கும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் நான் வந்து ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல்ல படித்தேன் ஃப்ரம் மை ஸ்கூலிங் அங்க வந்து விஷுவல் இம்பேர்ட் இருப்பாங்க லைக் இது வாய் பேச முடியாத காது கேட்க முடியாத அந்த மாதிரியான பீப்புள் நிறைய பேர் என்னோட கிளாஸ்ல இருப்பாங்க ஸோ எப்பவுமே நம்ம வந்து என்ன நடக்கிறதுக்கு ஓடி போய் யாரு கூட்டு போறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்றது ஒரு காம்படிஷனாவே இருக்கும் ஸ்கூல்ல எங்களுக்கு சோ அது மாதிரி இருந்தப்போ எனக்கு அஜிஷோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களும் நார்மலான பர்சன் தான் அவங்களுக்கும் எல்லாமே பண்ண முடியும் தே ஆர் க்ரோன் அப் 22 வருஷமா இருந்தவனுக்கு இருக்க தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு வந்து இது ரொம்ப கனெக்டா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா இனிஷியலா அந்த மாதிரியான பீப்புள் வந்து டெக்னாலஜி இல்லாம எவ்வளவு சஃபர் ஆயிருக்காங்க நான் என்னோட சின்ன வயசுல பாத்திருக்கேன் ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி படிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ரீட் பண்ணி காமிச்சு படிக்கிறதா இருக்கட்டும் இப்ப ஆனா டெக்னாலஜி நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அஜிஷ் ஒரு எப்படி சொல்றது அஜிஷ்மே அதுக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் மாதிரி இருந்து அக்சசபிலிட்டி கன்சல்ட் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வென் இட் கம்ஸ் டு மேத்தமெட்டிக்ஸ் பசங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஓகேவா நார்மலாவே எல்லாருக்குமே மேக்ஸ்னா பயமா இருக்கும் இது மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கவங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம் இல்லைன்னா வந்துட்டு எப்படி அவங்களுக்கு அது இருக்கும் அது எப்படி அவங்க இமேஜின் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி சில கியூரியாசிட்டிஸ் எனக்கு இருக்கு
ஓகே சோ ஆன்சி थैंक यू so much for sharing the என்ன சொல்றது நம்மளுடைய பழைய கதை அப்படி நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆமா இல்ல இப்ப நடந்துச்சு இல்ல அப்படினு சோ थैंक यू so much இங்க இருக்க நிறைய பேர் வந்து எங்கட டிராவல் பண்ணிருக்கீங்க லைக் மேக்ஸिमम எல்லாரும் டிராவல் பண்ணிருக்கீங்க சோ மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி பொறுத்தவரைக்குமே நம்ம பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம் இப்போ ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா ரவுண்டு அப்படின்னா ரவுண்ட் வரைஞ்சி காட்டுவோம் ஆனா பேப்பரை ஒரு ரவுண்டா கட் பண்ணி காட்டலாம் இல்ல ஒரு வளையல் காமிச்சு இதான் ரவுண்டுன்னு சொல்லலாம் அண்ட் ஷேப்ஸ் வந்து ஸ்கொயர்னா இப்படி இருக்கும் ரெக்டாங்கல் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் ரெக்டாங்கல்னா என்ன எதை காட்டலாம் அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் எடுத்து காமிச்சானா இது ரெக்டாங்கல் ஒரு மேரி பிஸ்கெட் இருக்குல்ல அதை காமிச்சானா அது ரவுண்டு இதே வந்துட்டு ஒரு ஒரு இது அது என்ன பிஸ்கெட் ஹைடன் சீக் பிஸ்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்கெட்டுமே பிஸ்கெட் வச்சே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சின்ன சின்ன திங்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பெருசா இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் இதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சின்ன சின்ன திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து நிறைய நோட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து நோட் வந்து கட் பண்ணுவாங்க பேப்பர் பேப்பர் வந்து இப்போ 1000 நோட்னா இப்படி இருக்கும் 500 நோட் இப்படி இருக்கும்னு சொல்லி கட் பண்ணி அந்த பணத்தை வச்சு அந்த பேப்பர் பணத்தை வச்சு எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இப்போ வந்து டிமானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 நோட் 20 நோட்டு மாதிரி இருக்கு 20 நோட்டு 10 நோட்டு மாதிரி இருக்கு 200 நோட்டு பாத்தீங்கன்னா 2000 நோட்டு பாத்தீங்கன்னா ஏதோ லாட்டரி சீட் மாதிரியே இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கிது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு போகோ ட்ரைனிங் ஆயிடும் நினைக்கிறேன் பட் அதை தவிர பாத்தீங்கன்னா இப்போ ஓல்டு நோட்ஸ் 500 நோட்ஸ் 1000 நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி காட்டுவாங்க ஓ 500 நோட்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கையில அதை வச்சுக்கிட்டே இருப்பேன் வச்சுட்டே இருக்கும் எனக்கு அது வந்து மைண்ட்ல வந்து நான் ஒன்னா ஃபிகர் மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் ஸோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டைப் பண்ணும்போது பட்டனை பார்த்து பார்த்து டைப் பண்ண மாட்டோம் கரெக்டா டைப் வேகமா பண்ணும்போது என்னன்னா கரெக்ட் கை ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும் அதே மாதிரி டிரைவிங் பண்ணும்போது நம்ம வந்து ரோட்டை தான் பார்ப்போமே தவிர எப்படி ஓட்டுறோங்கிறத பார்க்க மாட்டோம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போவோம் லெஃப்ட் நம்மளே நம்ம மைண்டே தெரியாம ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்ல கட் பண்ணுவோம் ரைட்ல கட் பண்ணுவோம் அந்த ரைட் வரும்போது லெஃப்ட் வரும்போது கட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து மசில் மெமரி ஸோ மெயினான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் மெமரி தான் இந்த மசில் மெமரி யூஸ் பண்ணி பண்ணலாம் அண்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸும் வந்திருக்கு இந்த ஆல்பா பீட்டா கால்குலஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு நான் இப்போ அதான் படிச்சு பண்ணிட்டு இருக்கேன் அதை பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அது ஒரு விஷயம் ஸோ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுவும் பண்ணலாம் நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மேக்ஸ் லேட் யூஸ் பண்ணி மேக்ஸ் லேட்னு சொல்லிட்டு டெய்லர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி தனியாக அதுக்கு ஒரு ஸ்லேட் இருக்கு ஸோ நான் அதை பற்றிலாம் மீட் ஃபார் தாட் சீசன் டூவில் உங்களுக்கு வந்து எப்படி பிரெயினில் எழுதுறது எப்படி படிக்கிறதுங்க அதை பற்றி நம்ம இன்னொரு மீட் ஃபார் தாட்ல பார்க்கலாம் ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் க்வெஸ்சன் நினைக்கிறேன் யா தேங்க்யூ ஸோ ஸோ மச் அஜீஷ் அதுவும் பயங்கர ஜாலியாதான் போச்சு என்னோட க்வெஸ்சன் இப்ப என்னன்னா இப்ப டெஸ்லால வந்து லைக் யாரா இருந்தாலுமே கண்ண முடியிற கூட வந்து காரை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து இதோ வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல சோ இந்த மாதிரி டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க ப்ரோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் க்ளோசர் அண்ட் க்ளோசர் நான் சொல்லுவேன் ஏன்னா செல்ஃப் டிரைவிங் கார்க்கான மோட்டிவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு கண் தெரியுது நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்பயே உங்களுக்கு செல்ஃப் டிரைவிங் கார் தேவை ஆனா ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் இருந்தா கண்ணு தெரியாதவங்களும் ஓட்ட முடியும் இல்லையா ஸோ லைக் சம் டிவைசஸ் வந்து இவங்களுக்காகனு நினச்சி பண்ண மாட்டாங்க ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபிட் ஆகிடும் ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்றது இப்போ இது இது செல்ஃப் டிரைவிங் கார்லேருந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்ஸாலாம் எடுத்துக்கிங்களேன் அலெக்ஸாலாம் யார் கண்டுபிடிச்சாங்க இவங்களுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு கிடையாது அலெக்ஸா எது கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு ஹே அலெக்ஸா ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு இதை பாருங்க என்னோட கூகுள் ஆன் ஆயிடுச்சு ஓகே கூகுள்னு சொன்னோடனே ஓகே ஸோ ஓகே கூகுள் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆன் ஆகிடும் நம்ம ஒரு ஈஸியாக பண்ணலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜியுமே வந்துட்டு ஸ்பெஷலாக பண்ணலை ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செட் ஆகிடும் செல்ஃப் டிரைவிங் கார் வந்தோம்னா நல்ல விஷயம் தான் வரட்டும் நம்ம ஓட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ அதுக்கு நிறைய எதுவுமே நடக்காது அப்படின்னு கிடையாது இப்போ இந்தியன் ரோட்ஸ்க்குலாம் செட் ஆகாது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்தியன் ரோட்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஜஸ்ட் வந்து கோடிங்கை கொஞ்சம் ட்வீட் பண்ணிட்டு இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு தம்பி இந்த காரை கொஞ்சம் ஓட்டி பாருப்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டெமோ ஃபீல்டுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு மைசூரோ பெங்களூரோ ஏதோ ஊர் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு அந்த ஊரை லாக் பண்ணிட்டு ஒரு ட்ரையல் ரன் வந்து பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ நான் அக்சசபிலிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கனால என்ன மாதிரியான பீப்புளுடைய ஹெல்ப் வந்து அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போயிட்டு ஓட்டி பார்த்துட்டு இதில் எதுவும் பிரச்சனை இருக்குப்பா இதை மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இங்கே போகும்போது பிரேக் அடிச்சு பார்த்தா அடிக்கல இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கார் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டேர்ன் ஆகாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாமே சொல்லும்பொழுது அது வந்து சேஞ்ச் ஆகும் இது நான் சொல்கிறேன்றது இல்லை ஃபீட்பேக் வர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ வி வெல்கம் டெக்னாலஜி டெக்னாலஜி வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் பட் மெயினான விஷயம் என்னென்னா டெக்னாலஜி இல்லாமலும் கான்ஃபிடன்ஸ் லெவலில் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டு
நம்மளுடைய வாழ்க்கைய வந்து எப்படி ஓட்டலாம் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிட்டு டெக்னாலஜியை வந்து ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா பக்கா லைஃப் ஓட்டலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. சூப்பர் அஜீஸ், தேங்க் யூ. ஆ, சாட்ல இருக்க குவெஸ்சன்ஸ் படிச்சிருங்கமா. いや, நான் சாட்ல இருக்கது படிச்சு காமிக்கிறேன். ரிஷி வந்து ஒரு 2 குவெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. Why most of the visually impaired students are not opting for mathematics course in 11th and 12th as well as in college level? What kind of difficulty do visually impaired students face if they opt for mathematics course? Okay pa, so idhukku main reason vandhu school, idhukku main reason vandhu pathina avanga students kedaiyadhu. Mute. Yeah. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு 11th 12th படிக்கிற பசங்களுக்கு இது ஈஸியாக கஷ்டமானு சொல்ல தெரியாது. அது ஸ்கூல்ஸ் தான் மெயின் ரீசன். ஸ்கூல்ஸில் வந்து நிறைய ஆஃபர் பண்ண மாட்டாங்க, கோர்ஸே இல்லை, உனக்கு மேக்ஸ்லாம் தர முடியாது, பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்லைனா வந்து ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, நீ மேக்ஸ்லாம் எடுத்து கஷ்டப்படுறத விட நீ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்போ காமர்ஸ் குரூப்போ படிச்சுட்டு நீ வந்து ஒரு பிஏ படிச்சு டீச்சர் ஆகிடுப்பா, நீ ப்ரொஃபஸர் ஆகிடு, உனக்கு வாழ்க்கை செட்டில்டு, இல்லைனா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடு, நீ வந்து வேற லெவலில் இருப்ப அப்படிங்கிற மாதிரி. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறது தப்பு கிடையாது, டீச்சர் ஆகுறது தப்பு கிடையாது, மியூசிஷியன் ஆகுறது தப்பு கிடையாது, ஆனால் இவ்வளோதான் நீ பண்ணணும்னு லிமிட் பண்ணுறது தான் தப்பு. லைக் எல்லா பசங்களையும் பாரு, இந்த பாரு அந்த பிள்ளை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுச்சு, இந்த பிள்ளை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுச்சு, நீ ஏன் ஆகக்கூடாது, நீயும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறலாம், யூபிஎஸ்சி எடுத்து வேற லெவலில் உன் அறிவு திறமைக்கு நீ எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு மேபி ஐஏஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் இருக்கலாம். ஆனால் நம்மளே வந்து அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு இவ்வளோதான், இதுலேருந்து எதை வேணால் சூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸை நம்மளே லிமிட் பண்ணுறோம். அதுக்கு மெயினான ரீசன் சிஸ்டம் தான் மெயின் ரீசன். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனே இல்லை, இது மேக்ஸ் எடு நம்ம பார்த்துக்கலாம் கெட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுதான் மெயினான மேட்டர் வந்து நமக்கு மோட்டிவேஷன் கிடையாது, அவேர்னஸ் கிடையாது, அதுதான் ரீசன். வேற எந்த இதுவும் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நான் மேக்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் முடிவு பண்ணுறது இல்லை. Another question from Rishi is, how do you solve math problems if asked in, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருந்தா எப்படி இது சால்வ் பண்ணுவீங்க, அண்ட் அதை ஸ்கிப் பண்ணிடுவீங்களா, இல்லைனா அந்த மேக்ஸ்ல இருக்க டாபிக்கை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மேக்ஸ் க்வெஸ்சனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்கிப் பண்ணியிருந்தா நான் ஐஐடிக்குள்ளே இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிப் 15% கிட்ட மேக்ஸ் தான் கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. ஸோ ஸ்கிப்லாம் பண்ணல, நானும் அட்டன் பண்ணேன், ஐ திங்க் அதில் தான் ஃபுல் மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, மேக்ஸ் லைட்னு ஒரு ஸ்லேட் இருக்குது, டெய்லர் ஃப்ரேம்னு ஒரு இடம் இருக்குது, அதில் போட்டு நம்ம வந்து மேக்ஸ் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். நான் இது மீட் ஃபார் தாட் சீசன் 2ல வந்துட்டு எப்படி வந்து மேக்ஸ் யூஸ் போடுறது, எப்படி பிரெயிலில் எழுதுறது, பிரெயில்னா என்ன, அது எப்படி ஸ்லேட் எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் வந்து தெளிவாக எஜுகேஷன் சம்மந்தமாக நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் வந்து மக்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மீட் ஃபார் சீசன் 1 வந்து நான் நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் தேவை, சீசன் 2க்கு வந்து எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க. அடுத்த க்வெஸ்சன் போலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஃப்ரம் செந்தில். ஐயோ ஒரே நிமிஷம் இருப்பா. ஓகே, அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, what's your ambition in life, what do you want to achieve? I know you are already a achiever. கஷ்டமான க்வெஸ்சன் கேட்டீங்களே. ambition, okay, so கூறுங்கள், டேட்டா சயின்ஸ் கூறுங்கள், வாருங்கள். மியூட் மியூட். ஓகே, அவளே சொல்லிட்டா. ஸோ எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் அப்புறம் இந்த மாதிரி டெக்னாலஜியில வந்து எனக்கு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ப்ரோக்ராமிங் இதெல்லாம் ஒரு அக்சசபிலிட்டி கன்சல்டண்டாக இருந்து எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு ப்ராஜெக்ட், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் எல்லாரையும் இன்க்ளூசிவாக கொண்டு வரதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் என்னுடைய ஹெல்ப் பண்ணுவேன். இது வந்து ஃபைனான்ஷியலாகவும் எனக்கு ஹெல்ப் பண்ணும், காசும் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்னுடைய இந்த மீட் ஃபார் தாட்டை நான் கம்பெனி லெவலில் நடத்துவேன் அப்படின்னு சொல்லலாம். தெளிவாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த படிப்பில் வந்து இப்போ ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டா அவருக்கு நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்கணுன்றதுல உங்களுடைய ப்ராஜெக்ட்ல நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லித்தரத்துக்கு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஸ்டூடெண்ட் உள்ள வந்துட்டு நீங்கள் அதை பற்றி நார்மலாக யாரும் அதை பற்றி திங்க் பண்ணலாம் மாட்டாங்க. நம்ம என்ன நினப்போம், வரட்டும் நம்ம ஸ்க்ரீன் ஷேர் போட்டு டக்கு டக்குன்னு காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினப்போம். இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் போட்டு காட்டுறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அது எப்படி தெரியப்படுத்தலாங்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஐ வில் பி கன்சல்டிங். ஸோ மோஸ்ட்லி இட் வில் பி லைக் அ கன்சல்டன்ட் ஜாப்ன்ற மாதிரி தான் இருக்கும்.
எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ தெரியல பார்க்கலாம் அந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கவிதா அம்மா அண்ட் தீபா அம்மாக்கு டவுட் இருக்கு, யாராச்சும் ஒருத்தவங்க அப்படியே அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க. யா ஹாய் ஹாய் அஜீஸ், வணக்கம் கவிதா அம்மா. ஐ அம் ஸ்பீச்லெஸ் ஆக்சுவலி. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு எனக்கு நார்மல் ஆறதுக்கு. சரி பேசலாமா என்ன? எனக்கு என்ன பேசுறதுன்னா எனக்கு வந்து இல்ல எனக்கு ஓகே எனக்கு வந்து ரியலி ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ அது மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் ஸ்கூலில் நிறைய இன்க்ளூசிவ் சில்ட்ரன்லாம் நாங்கள் வந்து நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு வந்து இன்னும் அவங்க அச்சீவ் பண்ணோம் அப்படியே நீங்கள் பண்ணுறது பண்ண இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு என் ஸ்டூடெண்ட்டே வந்து அச்சீவ் பண்ண மாதிரி அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்கள் கிரேட்டர் ஹைட்ஸ் போகணும். இன்னொன்று எனக்கு டவுட் என்னன்னு சொல்ல நான் இது பண்ணுறேன்னா, எங்கள் பெரியப்பா வந்து ஒரு விஷுவலி இம்பேக்ட், அவங்க வந்து எப்படின்னா மாலைக்கண் நோய் வந்து அப்புறமா ஃபுல்லாகவே போயிட்டதா சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பெரியம்மா அவங்களுக்கு ஒரு செம்ம சப்போர்ட்டு, சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே, கவிதை சொல்கிறதுலேருந்து ஸ்பீச்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இப்போ நான் ரேடியோக்கு வந்தோடனே என்னோட ஸ்பீச்லாம் கேட்டுட்டு அவங்க தான் மோட்டிவேட்டர், அவங்க தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ் ரீகனெக்ட் பண்ணதுக்கு அஜீஸ்க்கு வந்து நான் வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா நீங்க மோட்டிவேட் பண்ணி நீங்களும் பிரசனாவும் மோட்டிவேட் பண்ணதுனாலதான் நான் வந்து திருப்பி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கேன். அதுக்கு வந்து உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணோம். சோ யூ ஆர் மை மோட்டிவேட்டர், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன், அதுக்கு நான் தேங்க் சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னா எங்க பெரியப்பாக்கு நீங்க ஆப் சொன்னீங்க இல்லையா, அந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல திருப்பி எப்படி யூஸ் பண்றது எனக்கு அது வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல ஆக்சுவலி. ஆனா அவங்களுக்கு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நினைக்கிறேன், அந்த லிங்க் போட்டு கொடுத்தாலோ, ஏன்னா ஹீ இஸ் வெரி ஷார்ப். ஸோ அது மட்டும் எனக்கு ஒரு ஆடியோ மூலமா நீங்க வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணி அது என்னென்ன ஆப் அது மாதிரி நீங்க அப்புறமா ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அஜீஸ். ஆக்சுவலாக வந்து இது இது இந்த மீட் ஃபார் நான் உங்கள்ட்ட இப்போவுமே சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், என்னோடய நம்பர் வேணால் சும்மா வந்து சேட் பாக்ஸில் போட சொல்கிறேன். ஸோ யூ கெட் இன் டச் வித் மீட் ஃபார் தாட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெபினாரோ ஒரு செஷனோ கிடையவே கிடையாது, இட்ஸ் அ சோஷியல் ஷிஃப்ட். நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபீட் பண்ணணும் மீட் ஃபார் தாட் அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும். ஒருத்தங்களை பார்த்தா மீட் ஃபார் தாட்ன்றது ஞாபகம் வரணும், அது ஒரு பேர், அது ஒரு பிராண்டும் கிடையாது, அது இட்ஸ் எ ஃபீலிங். அந்த ஃபீலிங் வச்சுட்டு அண்ட் எப்போ வேணால் எங் அப்ரோச் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு பெருசா வந்துட்டு ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம் யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின் அண்ட் நார்மலா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். I think time நமக்கு 7:32 ஆகுது. So எனக்கு வந்து answer பண்றதுக்கு now I'm available. So நீங்க வந்து session ல இருந்து doubts கேக்கணும் அப்படினா நீங்க கேக்கலாம். Like no problem for me. நினைக்கிறேன் அந்த லைட்ஸோட இது தெரியலனாலும் லைக் ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் இட், ஹவு டு யூ ஃபீல் த டிஃபரன்ஸ் இன் பாட் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அண்ட் நைட். ஓகேமா, சோ நமக்கு பயாலஜிக்கல் கிளாக் ஒன்னு இருக்கும். யாமா, சோ நான் எப்படினா இது மசில் மெமரி மாதிரி இது ஒரு கான்செப்ட், பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவோம்.
நம்ம பாடிக்கே வந்து மேக்சிமமா நமக்கு தெரியும், நீங்களே ஃபீல் பண்ணீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நீங்க காலைல தூங்கி எந்திரிக்கும் போதும் தெரியும், இல்லைன்னா ஈவினிங்கா நீங்க தூங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும், நம்ம ஈவினிங் எந்திரிச்சிருக்கோம் இல்ல காலைல எழுந்திருக்கோம், டக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட் நமக்கு ஃபீல் வந்துடும். அந்த மாதிரி நமக்கு பயாலஜிக்கல் கிளாக்லயே நமக்கு டைம் தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் தான், போன்ல மெயின் டைம் பார்த்தா தெரிஞ்சிட போகுது அது ஒரு விஷயம், பட் போன் இல்ல அப்படின்னா கூட நார்மலா வந்துட்டு இப்போ சன்ஷைன் நல்லா இருக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்னா எப்படியும் ஒரு காலைல 10 இருந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும், இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஈவினிங்கா இருக்கும் இல்ல காலையில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் பயாலஜிக்கல் கிளாக் தான், நம்ம மைண்ட்ல ஈஸியாவே நமக்கு ஒன்னு கஷ்டப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம லைட் பார்க்காமே நமக்கு வந்து மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த அண்டார்டிகாலெல்லாம் நிறைய பேர் இந்த பேர் கிரில்ஸ் எல்லாம் போயிருக்கும் போது பார்க்க முடியலன்னா கூட அவரே சொல்லுவார் எனக்கு வந்து இப்போ ஈவினிங் மாதிரி மார்னிங் மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் தோணுது அப்படின்னா இட்ஸ் பயாலஜிக்கல் கிளாக், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ட டைமிங்கு தூங்கின டைமிங் இதெல்லாம் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மைண்ட்ல வந்து ஒரு கிளாக் இருக்கும், எக்ஸாக்டா 10:32 தெரியாது பட் 10 மணில இருந்து ஒரு 12 மணிக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும், டக்குன்னு அப்படியே போன் எடுத்து என்னப்பா டைம் அப்படின்னு அப்படியே பட்டன் அழுத்தணும் அப்படின்னா ஓகே 7:35 ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரபு அவங்க கேட்ட டவுட் கிளாரிஃபை பண்ணிடலாம். தேங்க்யூ அஜிஷ். எனக்கு ஒரு சின்ன டவுட், இப்போ நிறைய வந்து விஷுவலி இம்பேக்ட் பீப்புளுக்காக இந்த ஸ்கிரைப்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சிலப்போ வாட்ஸ்அப் எல்லாம் மெசேஜ் வரும், ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நம்ம கால் பண்ணும் போதே பார்த்தோம்னா அது அவுடேட்டட் இன்ஃபர்மேஷனா இருக்கும், இல்லாட்டி ஆல்ரெடி இருக்காங்க ஐ மீன் வி ஹேவ் அ சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி ஏதாவது தேவை, எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கிரைபுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கா, அது நமக்கு ப்ராப்பரா வந்து ஆன் டைம் அப்டேட்ஸ் ஏதாவது வருமா, அந்த இங்க கான்டாக்ட் பண்ண முடியுமா? யா ப்ரோ, சோ மேக்ஸிமம் வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, லிட் தி லைட் அப்படின்னு ஒரு என்ஜிஓ கூட அதுல கோஆர்டினேட்டரா இருக்கேன், சோ நான் வந்து ஐ புட் யூ இன் தி கன்சர்ன் குரூப்ல உங்களை போட்டு விட்டுறேன். சோ உங்களுக்கு ஸ்கிரைப்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்லிடுறேன், எக்ஸாம் வந்து எழுதும்போது நிறைய காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமே எழுதி கொடுத்துருவாங்க, சொல்ல சொல்ல எழுதுவாங்க அவங்களுக்கு தான் ஸ்கிரைப். நீ அப்படிதான் எழுதுறியான்னு கேட்டீங்கன்னா எங்க காலேஜ்ல ஐடியில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு, ஸோ நான் அப்படியே உட்காந்து டைப் பண்ணி ஆன்சர் சப்மிட் பண்ணிடுவேன் லேப்டாப்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில காலேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்கிரைப்னா அதுதான். அண்ட் ஐ குட்டி இந்த கன்சர்ன் குரூப் ப்ரோ, லித் லைட் அகல், அப்புறம் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நான் அதை பார்த்து உங்களுக்கு கூப்பிட்டுறேன். ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன டவுட், இந்த மீட்டர் தாட் வந்து மேபி நான் பாதியில ஜாயின் பண்ணதுனால இது வெறும் விஷுவலி இம்பேக்ட் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது மட்டும்தானா இல்ல வந்து அதர்? இது வந்து என்னுடைய ஆத்தென்டிக் ஃபீலிங்ஸ் வந்து நான் மெயினா ஷேர் பண்றதுக்காக மீட் ஃபார் தாட் வச்சிருக்கேன். நான் அதர் டிசபிலிட்டி வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன், அதாவது அவங்களையே கூட்டு வந்து பேச வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா சைன் லாங்குவேஜ் வச்சுட்டு ஒரு இன்டர்பிரிட்டர் வச்சுட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பான்ஷன் பாலிசி போயிட்டு இருக்கு. இது ஒரு இனிஷியேட்டிவ் தான், அதுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் யாராவது பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதோடைய பிளான்ஸ் எல்லாம் நம்ம பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு லைக் இது இன்னைக்கு நைட்டு முடிக்க முடிய போகிறது கிடையவே கிடையாது, லைஃப் டைம் இந்த இது எப்பவுமே இருக்கும். தேங்க்ஸ் அஜிஷ், தேங்க்யூ ஸோ மச். பர்சனலி வந்து எனக்கு இந்த செஷன் ரொம்பவே ஐ ஓப்பனராக இருந்தது, நிறைய விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது. ஸோ நிறைய விஷயம் இன்னும் இது ஒரு ஹெட்ஸ் அப் மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஸ்டில் நிறைய விஷயம் நான் கத்துக்கணும்ன்ற ஆவலும் இருக்கு. சீசன் 2ல மீட் பண்ணுவோம். சரி, சீசன் 2ல மீட் பண்ணலாம் ப்ரோ, கண்டிப்பா. இல்லாட்டி உங்களுக்கு கால் அடிச்சு கேட்டுருவேன், அவ்வளவுதான். உடனே பண்ண போடுங்க, மெசேஜ் பண்ணுங்க, ஆடியோ நோட் போடுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா, thank you, thank you so much, thanks everyone for this platform. Thank you. Next is Satish Kumar. ஒரு டவுட். சொல்லுங்க மா. Yeah. So how was the cane dog? Is it really useful? Like, trained people nari cane dogs, is the trained dogs. Oh, trained dogs. Okay. Yeah. Can you say something about that? Trained dogs வந்து நான் யூஸ் பண்ணது இல்ல, ஆனா அதை பத்தி நான் ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ ட்ரெயின் டாக்ஸ் வந்து எப்படின்னா நம்மளை வந்து எதுலையும் இடிச்சிக்காம கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம போகிற டைரெக்ஷன்லாம் அதுக்கு தெரியாது. லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வழி தெரியணும், நேராக போய் எலிஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி ட்ரிபிள் கேன் ரோடு போய் வாலாஜியோட ரைட் எடுக்கணும் அப்படிங்கிற ரூட்லாம் அதுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஆனால் ட்ரெயின் டாக் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுனா, ஒரு கார் வருது அதில் இடிக்காமல் கரெக்டாக கூட்டு போயிடும், ஒரு பஸ் வருதுன்னா இடிக்காமல் கூட்டு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி தான் ட்ரெயின் டாக்ன்றது, என்ன அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, அதே மாதிரி நம்ம நில்லுனா நிற்கும் போனா போவோம், அது ஒரு விஷயம், அது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இட் வில் பி லைக் எ டூல், அது ஒரு ரோபோ மாதிரி தான் கிட்டத்தட்ட. அண்ட் சம்டைம்ஸ் வந்து லைக் எவ்ரி திங் ஹேஸ் அ ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி அதோடைய மைண்ட் போத்து தான், சம்டைம்ஸ் வந்து அதுக்கு விஷயம் தெரியாமல் போயிடும்,
ஒரு சில டைம்ல ட்ரெயின் டாக்ஸ் வந்து நல்லா பக்கவா இருக்கும், பட் அதோடைய மூளை இதை பொறுத்து ஒரு சில டைம்ல அது ஃபெயிலியரா கூட ஆகலாம். ஆனா அது ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கீங்களேன், நம்ம ஒரு கையில ஒரு ஸ்டிக் வச்சு வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து போவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கெயின் சொல்லுவாங்க, அந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு போட்டு போட்டு நடந்து போவாங்க முன்னாடி என்ன இருக்குன்னு இடிச்சிக்காம போறதுக்காக. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இடிச்சிக்காம போறதுன்னு சொன்னோடனே முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது, அதுக்கு பேர் வந்து கினஸ்தெட்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கைனஸ்தெட்டிக் சென்ஸ். அது என்ன சென்ஸ் அப்படின்னா, நம்ம முன்னாடி நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய ரோம் ஒர்க் இல்லையா, நம்ம மூலம் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஹேர் வளரக்கூடிய அந்த குட்டி 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 ஓட்டை, அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் மூலயமா ஒரு ஃபீலிங் இருக்கும். விஷன் எவ்வளோ எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஃபீலிங் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் விஷன் இருக்குன்னா அந்த ஃபீலிங்கே சுத்தமா இருக்காது, விஷன் குறைய 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 அந்த ஃபீலிங் கூடும். ஸோ டோட்டலாக விஷன் போயிடுச்சுன்னா டோட்டலாக அந்த 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 சென்ஸ் வந்து அதிகமாயிடும். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது என்னன்றதுலாம் தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய பேர் மீட் நேரில் மீட் பண்ணவங்களுக்கு தெரியும், நான் நடந்து போகும்போது இதில் இடிச்சிருக்க மாட்டேன், ஒரு செவத்துலையோ இல்லை ஒரு டோர்லேயோ இதில் இடிக்காமல் கரெக்டாக போயிருப்பேன். அதுக்கு மெயின் ரீசன் வந்து அதுதான். ஸோ ஒரு ஒரு எனக்கு கைக்கு முன்னாடி ஒரு கை இருக்குது, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது வந்து என்னன்னு தெரியாது, பட் சம்திங் இஸ் தேர்னு வரும். அது வந்து உடம்புக்கு கீழே இருக்கு, ஒரு செஸ்ட் ஹைட்ல இருக்கு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் நார்மலா வந்து மூஞ்சிக்கு மேல இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ ஒரு கார் நிக்குது, ஒரு பஸ் நிக்குது அப்படின்னா அந்த கார் மேல போய் முட்டிதான் அது எங்க அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அது கிட்ட போகும்போதே அது இருக்குன்னு தெரிஞ்சு நின்று அதை கை வச்சு டச் பண்ணி பார்த்துட்டு, ஓ இங்க ஒரு கார் இருக்கு, ஓகே அப்ப கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து நடந்துவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஓரளவுக்கு வந்து ஃபீல் வந்துடும். ஸோ அதுக்கு பேர் கினஸ்தெட்டிக் சென்ஸ். அண்ட் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், அது வந்து அது ஃபீல் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு கண்ணு எப்படி தெரியுதுன்னு கேட்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா, அதே மாதிரி தான் அது ஒரு ஃபீலிங். அது எவ்வளோக்கு எவ்வளோ விஷன் கம்மியாதோ அவ்வளோ கூட அந்த ஃபீலிங் வந்து அதிகமாக இருக்கும். சதீஷ் ப்ரோ கை தூக்கிந்தார்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, மூணு நாள் கழிச்சு மீட்டிங், மீட் ஃபார் தாட். ஆமாம் ப்ரோ, சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் பியூட்டிஃபுல் ஆடியன்ஸ், லவ்லி குவெஸ்டின்ஸ், நிறைய திங்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கீங்கன்னு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட குவெஸ்டின் என்ன அப்படின்னா, எங்க கிளப்புக்காகவும் நீங்க ஒரு மீட் ஃபார் தாட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரோட்டரி ஆடியன்ஸ்க்கும் வந்து ஏதோ சம்பந்தமான, ஸோ அதுதான் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். நம்ம பேசலாம், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க, we will discuss. ப்ரோ மீட் ஃபார் தாட் உடைய பில்லர்ஸ் நீங்க தான் ப்ரோ. ஆக்சுவலா சதீஷ் ப்ரோ, தீபாமா அண்ட் இன்னும் பவானி பிரசன்னா இவங்க எல்லாருமே வந்து மெயினா மீட் ஃபார் தாட் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போது பண்றோம், என்ன பண்றோம்லாம் தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்னாங்க. டக்குன்னு லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்குறது, இன்ஸ்டாகிராம் நான் பாத்துக்கிறேன், ஃபேஸ்புக் நான் பாத்துக்கிறேன், யூடியூப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இருந்ததுனாலதான் இந்த மீட் ஃபார் தாட் நான் இங்க உட்காந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். அதுக்கு மெயின் 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 சப்போர்ட் வந்து எல்லாருமே தான். அண்ட் ப்ரோ, நான் மீட் ஃபார் தாட் வந்து நீங்க வருஷம் ஃபுல்லா பண்ண சொல்லலாம், நான் பண்ணிட்டே இருப்பேன். ஹாப்பி அவைலபிள், தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. இது என்னுடைய பேஷன் சொல்லலாம், மேக்ஸிமம் ஒரு மிமிக்ரி பண்ற மாதிரி, ஒரு வாய்ஸ் ஆக்டிங் பண்ற மாதிரி, இதை பத்தி நான் சொல்றது எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டு திவா. வர சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பேசுறதே பிடிக்கும், அவ்வளவுதான், அவனை பத்தி தெரியும். கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? இப்ப கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ நான் பேசலாம், பேசுறேன். ஒரு நிமிஷம் திவாகர் ப்ரோ முடிச்சுட்டாரா? திவாகர் ப்ரோ ஏ நான் பேசிட்டு இருந்தேன், அவன் பேசுறேன், நான் பிரச்சனை பேசுறேன்னு சொன்னா அதனால அமைதியாயிட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃபரன்சியேஷனா ஒரு பார்க்காம, ஒரு பார்வையிலேயே அந்த ஒரு மாற்றம் இல்லாம அதை வந்து ஒரு டிசபிலிட்டியாவே நான் பார்க்க விரும்பல. ஐ திங்க் அதை எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கவேன், என்னோட பார்வையில் அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் மட்டும்தான் அங்கே தேவைப்படுது தவிர, அதை மீறின வந்து ஒரு அனுதாபமான எண்ணம் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன்.
ஸோ அதை அதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நீட் ஃபார் தாட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை வந்து நீ பண்ணுற அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இன்னும் டெக்னாலஜிக்கலாகவோ இல்லை இன்னும் வந்து வோக்கலாகவோ இன்னும் என்னென்ன வகையெல்லாம் வந்து அவங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து கொடுத்துட முடியும், இன்னும் ஏதாவது என்னால் பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய விஷயத்துல ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஈவன் ஏன்னோ மேத்தமெட்டிக்கலாக வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து பசங்க கஷ்டப்படுறாங்க, அது என்ன அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பர்சனலாக சில கிட்ட கேட்டதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு ரிசல்ட் பார்த்துட்டேன் அப்படின்னா ரிசல்ட்லாம் என்ன பார்க்கல. பட் நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ஏன்னோ ஒரு டிஃப்ரென்ஸான தாட், இது ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு தோணு, இல்லை ஒரு டிசைன் பண்ணணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து யோசித்த விஷயமே வந்து நம்ம விஷுவலியம் படுக்காக தான், ஏன்னா ஐ வாஸ் சோ மச் கனெக்டட் வித் தம் பிஃபோர். ஒரு 8 இயர்ஸ்க்கு வந்து ஐ வாஸ் பீங் டீச்சட் பை இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு விஷுவலியம் ஸ்டாஃப் தான் வந்து எடுத்தார். ஸோ அவர் எடுக்கும்போது தான் அதோட டிஃப்ரெண்டாக தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி படத்தில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அபவுட் மை ஃபீலிங் அபவுட் விஷுவல் இம்பேக்ட். எனக்கு வந்து அது ஒரு பெரிய டிஃபரன்ஸாகவே தெரியல. ஐ ஜஸ்ட் சீ தம், ஆனால் அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிறேன். நிறைய பொறுமை இருக்குது, லிசனிங் இருக்குது, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் லிசனிங் வாட் எவர் த பீப்புள் சேஸ். ஸோ நான் வந்து நிஜமாவே உன்னை நிறைய டைம் உன்னை கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணிடுவேன், அப்படியே வாடான்னு சொல்லிட்டு போயிடுவேன், நீ பாட்டுக்கு பின்னாடி வந்து அந்த மாதிரி கண்டிஷன்லாம் நிறையா இருக்குது. கையில் இழுத்துட்டு கையை பின்னாடி முதுகில் வச்சு கூட்டு போகும்போது கூட டக்குன்னு என்ன நினப்பில இருக்காது, நான் பாட்டு போயிடுறேன் வந்துட்டு வரேன் ப்ரோ அப்படிமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் வாஸ் சோ மச் கனெக்டட் வித் இட். தேங்க்ஸ் அஜீஷ், தேங்க்யூ சோ மச் ப்ரோ. திவாகர் ப்ரோ வந்து கூட ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்ன்னு சொல்லலாம். மீட் ஃபார் தாட்டுக்கு அப்படி ஒரு பண்ணா பண்ணா பார்த்துக்கலாம், நான் என்ன வேணா பண்ணுறா எப்படி வேணா பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் அப்படியே பிரசன்னா கேட்டிருந்தாங்க, இல்லை வேறு ஏதாவது கேட்கணும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு 7.5 மணிக்கு மேலே நான் வந்து லெட்ஸ் டாக் வெஸ்கனெக்டில் எவ்வளோ செஷன்ஸ் பார்த்துருக்கேன், நானே இருந்தது இல்லை. பட் இவ்வளோ பேர் இருந்து இன்னும் இருக்கீங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, பட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காகவும் இல்லாமல் எப்படி ஷார்ட் ஆன்சர் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு எப்படி சொல்றது, லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் உடைய வரலாற்றுல வந்து ஒரு லாங்கர் செஷனா இது போயிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஹியர். லைக் லெஃப்ட் ஆகாம இருந்து நான் இது கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு சோசியல் ஷிஃப்ட்காக, இது நீங்க எனக்காக கேட்கல, இது நீங்க உங்களுக்காக கேக்குறீங்க, நீங்க கத்துக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் யா, அப்படியே வந்து கொஸ்டின்ஸ் போலாம். பிரஸ்னா, இப்போ நீங்க உங்க டவுட் கேக்கலாம். கேக்குதா இப்போ? யா கேக்குது. அஜீஸ் இப்ப வந்து நிறைய பேர் வீட்டுல எல்லாம் நான் பாத்தேன், நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் வந்து நான் வீட்டுல நடக்கும்போது நான் வந்து கணக்கு வச்சுட்டுதான் நடக்கிறேன், இங்க ஹாலுக்கு போனா 15 ஸ்டெப் 20 ஸ்டெப் அப்படின்னு ஸ்டெப் வச்சு நடக்கிறதுன்னு சொல்றாங்க. அது வந்து மேக்ஸிமம் சில பேர் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல, அது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ப்ரோ, ஸ்டெப் வச்சு நடக்கிறது, ஸ்மெல் பண்ணி நடக்கிறதெல்லாம் வந்து மித்து ப்ரோ. பொய். ஏன் நான் சொல்றேன்னா, ஸ்டெப் வச்சு நடந்தா ஸ்டெப்பை கவுண்ட் பண்ணுவேனா இல்ல வேற ஏதாவது திங்க் பண்ணுவானா இல்ல உங்களை உங்கள்ட்ட பேசிட்டு வருவானா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ என்னன்னு இல்ல, யாருமே ஸ்டெப்பு கணக்கு வச்சு நடக்க மாட்டாங்க, அது வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான். நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப 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 பக்காவான கொஸ்டின். யாருமே ஸ்டெப் வச்சுலாம் நடக்கிறது கிடையவே கிடையாது, ஒரு கான்செப்டே கிடையாது. அது வந்துட்டு நான் சொன்னேன், இந்த கினஸ்தெடிக் சென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் டச் சென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப் யாருமே எண்ணிட்டு நடக்கிறது இல்லை. அதே மாதிரி ஸ்மெல்லாம் வந்து நம்ம நாயோ பூனையோ கிடையாது, ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம மனுஷன் தான். இப்போ எனக்கு கோல்டு பிடிச்சிச்சுன்னா ஸ்மெல்லே இருக்காது, அதுக்காக நான் நடக்க முடியாமல் இருக்க முடியுமா? அது மாதிரி அதனால ஸ்டெப்பும் கிடையாது, ஸ்மெல்லும் கிடையாது, அதெல்லாம் ஒரு திங்கும் கிடையாது. மித்து ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் டைம் இது கேட்டிருந்தேன், ஸோ அந்த டைம்ல நம்ம டைம் முடிஞ்சிச்சு மீட் ஃபார் தாட்டோடது. ஸோ அதுக்காக இந்த தடவை சொல்லி கேட்கணும் வந்துட்டேன். ஒரு கொஸ்டின் இத்தனை மாசமா கேட்காம வச்சிருந்து போட்டுட்டீங்கன்னா அப்படியே கால் பண்ணி நம்ம மீட் பார்த்தாட்டு வந்து பிரைவேட் நாங்களாம் எப்பயும் போட்டு முடிச்சாச்சு. அஜீஷ் அவர்களே,
சாரி சாரி ஓகே சோ லாஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ் லிமிடெட் சீஸ் தான் இருக்கு மக்களே நான் கேக்கிட்டேன் பிரபு ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க அன்லிமிட்டட் க்வெஸ்சன்ஸ் சார் லிமிடெட் இவங்க வேற யாராவது இருக்காங்களா பார்க்கலாம் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் இது வாய்ப்பு வந்து போனா போ கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் போனாலும் கிடைக்கும் இருந்தாலும் இப்ப கேளுங்க ஐ திங்க் எல்லாமே நம்ம காண்டாக்ட்ல இருக்கவங்க தான் நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்தியால அந்த மாதிரியான பயிற்றுவிக்க முறை இருக்கா ஈகோ லொகேஷன் ஒண்ணுமே இல்ல வவ்வால் யூஸ் பண்ற முறைதான் அது ஒரு சவுண்ட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா உங்க நாக்கு இருக்குல்ல நாக்கு வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு பண்ணுவாங்க அது வந்து எப்படி சொல்றதுன்னா அது ஒரு ஸ்கில்லா இல்ல அது ஒரு எப்படி சொல்றது அது ஒரு சென்ஸா அப்படிங்கறது நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஏன்னா ஸ்கில்னா யார் வேணா கத்துக்கலாம் ஸ்கில்னா இப்ப நீங்க வந்து இப்ப நான் திடீர்னு எனக்கு எக்கோ லொகேஷன் தெரியாது நான் போய் கத்துக்கலாம் ஆனா ஒரு சென்ஸ்னா அது வந்து எனக்கு இருக்காது லைக் பிறந்ததுல இருந்தே அது இருந்தா மட்டும்தான் வரும் ஸோ ஸ்கில்லா அது சென்ஸான்றது ரிசர்ச் போயிட்டு இருக்கு நிறைய ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி டேனியல் கிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நீங்க ஆதவ எந்த படம் தாண்டவம் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்துட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு நிறைய போயிட்டு இருக்கு அண்ட் அது எப்படின்னு பாக்கலாம் அண்ட் இந்தியாவில பொறுத்த வரைக்குமே இப்போதைக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பாக்கலாம் அது நான் ஏதாவது அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா சீசன் 2ல நான் உங்களுக்கு சொல்றோம் First question is, and let's talk, let's connect with you, your opinion in. Okay, let's talk, let's connect with your opinion. எங்க வீட்ட பத்தி என்ன ஒபினியன் கேக்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. சரி, எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். Let's talk, let's connect வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம், அருமையான பிளாட்ஃபார்ம். ஏன்னா நான் மீட் ஃபார் தாட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்கும்போது லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் கிடையாது. கஷ்டப்பட்டு புல்லிங் பண்ணி க்ரௌட் ஃபில்லிங் பண்ணி வாங்க 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 வாங்கன்னு கூட்டிட்டு வந்து எடுத்தேன். பட் இப்போ வந்து நான் வாங்க வாங்கன்னு கத்துறதை விட உள்ள வந்து பாக்குறேன் அது எனக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு சம மேட்டர். அது லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் மீ, என்னுடைய மீட் ஃபார் தாட்ன்ற ஒரு கொலாபரேஷனோட எடுத்துட்டு போறதுக்கு. அண்ட் டீம் வந்து வேற லெவல், டிசைனிங் டீமா இருக்கட்டும் அண்ட் இன்னைக்கு கான்டென்ட் எழுதின சாரதாவா இருக்கட்டும், நான் என்ன நினைச்சேனோ அதை அழகா எழுதியிருந்தாங்க. அது லைக் பார்வையற்றவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எழுதாம ரொம்ப கிளாரிட்டியா அண்ட் ப்ரோமோ வீடியோ எடிட் பண்ண அரவிந்த் ப்ரோ, அண்ட் ஹோஸ்ட் பண்ண சுபா, அப்புறம் வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல ஹெல்ப் பண்ண பிரசன்னா, ஓவியா, அனுஷியா, பவானி, அப்புறம் வந்துட்டு யார் பெரியா நான் விட்டுருக்கணும் அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம சங்கத்து ஆட்கள் அப்படின்னு சொல்லிடலாம், நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீட் ஃபார் தாட் அப்படின்ற பேருக்காகவே வந்திருக்கக்கூடிய ரெகுலர் ஆடியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தீபாமா, சதீஷ் வண்டலர் ப்ரோ அண்ட் அருண் ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க. மீட் ஃபார் தாட்டா வந்துட்டேன்ப்பா அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காகவே, அந்த ஒரு ஃபீலிங்காகவே வரக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. Thank you, Ajish, and thank you all for listening up to this. So, na first put link ella ipum potena adu ellathiyum ungalukku already irukku nu nenikiren, illa na group la illa na join aikonga. Thank you all. So, thank you. Thank you. Bye. Yeah, sure. Okay, bye all. Thank you. Bye. Thank you.